நல்லா கையை தட்டி ஆண்டவமாக மகிமைப்படுத்துவோமா ஆ மெயின் இப்போது கூட அவனுடைய பிரசனை இங்கே இருக்கிற வரையில் நம்ம ஆண்டவர் நோக்கி பார்ப்போம் தெய்வனுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளும்படியாக சுபாஷ் நேக்கம் வந்திருக்கிறாங்க நல்ல காயங்கள் தட்டி அவங்களை நம்ம வரவேற்கலாம் நம்முடைய மிஷனரி ஆண்டவர் அவங்களை பயன்படுத்தும்படியாக விசுவாசத்தோடு கூட எதிர்பார்ப்போடு கூட நீங்கள் இருங்க the Lord. Hallelujah. அவர் கிருபை என்றும் உள்ளது நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது அவர் கிருபையே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவர் வந்து இது ஒரு தீர்க்க தரிசன செய்தி மாதிரி கொடுத்தாங்க இதை கொடுக்கும்போதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஆண்டவர் எவ்வளோ அருமையான தேவன் அவருடைய பார்வை எவ்வளோ ஆச்சரியமானதுன்னு சொல்லி அதை பார்க்க முடிஞ்சது அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வார்த்தை ஒன்று சாமுவேல் ரெண்டாம் அதிகாரம் இது எல்லாருக்கும் இந்த வார்த்தை இன்னைக்கு வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் லைவ்ல பார்க்கிறவங்களுக்கும் இந்த சத்தத்தை கேட்கிறவர்களுக்கும் எனக்கும் நமக்கும் இந்த வார்த்தை ஆண்டவர் கொடுத்தார் ஒன்று சாமுவேல் ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் சகோதரி படிக்க நம் கேட்கலாம் அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து அமேன் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் அமேன் அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் அமே மகிமை உள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கம் பண்ணுகிறார் பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள் அவரே அவைகளின் மேல் பூசக்கரத்தை வைத்தார் ஆமேன் அவர் என்ன செய்கிறாரா சிறியவன் என்ன செய்கிறாரா புழுதியிலிருந்து எடுத்து எங்க இருந்து எடுக்கிறாரு சொல்லுங்களேன் எங்க இருந்து எடுக்கிறாரு புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் எங்க உட்கார வைக்கிறாரா அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமை உள்ள சிங்காசனத்தை சுதந்திரவும் பண்ணுகிறான் போதும் நம்ம மத்தியில் இருக்கிற பூங்கொழி சிஸ்டர் கொஞ்சம் நான் கூப்பிடுறேன் கொஞ்சம் முன்னாடி வாங்க ஒருவேளை சாதாரணமா நீங்க பாத்துருக்கலாம் இவங்கள ஆண்டோர் இவங்களை என்ன செய்வாங்க கரத்தை பொடிச்சு இப்படி கூட்டிட்டு வந்து உட்காங்க உட்காங்க இப்படி உட்கார வச்சு என்ன செய்வாரு எல்லார் மத்தியிலும் கனப்படுத்துவாரு கரப்பு தட்டு குடுக்கலாமா அவர் யாரையும் மேன்மைப்படுத்தவும் உயர்த்தவும் அவர் கரத்தினாலே ஆகும் ஒரு ரெண்டு நிமிஷம் உட்காருங்க எவரையும் உயர்த்தவும் எவரையும் மேன்மைப்படுத்தவும் யாரால் ஆகும் அவர் கரத்தினால் ஆகும் அவர் சிறியவனை குப்பையிலிருந்து எடுக்கிறார் எங்க இருந்து எடுக்கிறாரு குப்பையிலிருந்து எடுத்து எங்க வைக்கிறாரா எங்க வைக்கிறாரு குப்பை எங்க இருக்குதுங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க குப்பை எங்க இருக்குது எங்க இருக்குது இருந்து தூக்கி எங்க வைக்காரு வைக்கிறாரு ஏசப்பா எங்கே உக்கார் வைக்கிறாரு பிரபுக்களோடு ஏதாவது இருக்குதா நமக்கு மேன்மை பாராட்ட எதுனா இருக்குதா எதுனா இருக்கா எல்லாம் அவருடைய தய தேங்க்யூ சிஸ்டர் அப்படியே ஆகட்டும் அம்மே ஸோ ஒன்று சாமுவேல்

வரும் உயர்வுன்லை உங்களை தேடி என்ன வரும் உங்களை தேடி என்ன வரும் உயர்வு வரும் உங்களை தேடி உயர்வு வரும் உங்களை தேடி ப்ரொமோஷன் வரும் என்ன வரும் ரொம்ப நாளாக ப்ரொமோஷனுக்காக இருக்கீங்களா உங்களுக்கு தான் இந்த வார்த்தை ஹலை லூயாம் உங்களை தேடி ப்ரமோஷன் வரும் உங்களை தேடி மேன்மை வரும் உங்களை தேடி ஆசீர்வாதம் வரும் உங்களை தேடி கனம் வரும் எனக்கா ஆண்டவரே நீங்கள் சொல்றீங்க எனக்கா இந்த வார்த்தை நானாக அதுக்கு பார்த்துருவேன் நீங்கள் தான் அதுக்கு பார்த்துருவான் ஹலை லூயாம் எவரையும் மேன்மைப்படுத்துவோம் எவரையும் உயர்த்துவோம் யாராலே ஆகும் அவர் கரத்தினாலே ஆகும் ஹலை லூயாம் ஹாலே லூயாம் ஒரு அம்மா வயல்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க யாருன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம் யார் சொல்றீங்க பார்க்கலாம் ஈஸியா கண்டுபிடிச்சிங்க ஒரு அம்மா வயல்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க எதிர்காலம்லாம் ஒன்றும் இல்லை அந்த அம்மாக்கு ஆ கரெக்டா சிஸ்டர் சொல்லிட்டாங்க அந்த அம்மாக்கு எதிர்காலம் எல்லாம் இல்லை வயல்ல வந்துட்டு ஏதோ கிடைக்குது கிடைச்சதை வச்சு நம்ம என்ன செய்யலாம் கொஞ்சம் சாப்பிடலாம் எங்க வீட்டில் இருக்கிற அந்த அம்மாவும் பெரிய அம்மாவும் கொஞ்சம் என்ன செஞ்சுக்கலாம் கொஞ்சம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க வயல்ல வந்துட்டு வேலை செய்யறாங்க அவங்க வீட்டு வயல் இல்லைங்க இன்னொருத்தவங்க வீட்டில் வந்துட்டு என்ன செய்யறாங்க வயலை எதாவது கிடைக்குதா பொழப்புக்கு ஏதாவது பார்க்கலாம் சொல்லிட்டு வயல்ல வந்து வேலை செய்ய வராங்க அந்த அம்மா ஆனா ஒரு நாள் வந்துச்சு ஹால மெல்கு மெல்கோ ஹசி அதே வயலுக்கு அந்த அம்மா என்ன ஆனாங்க ஓனர் அம்மாவா மாறினாங்க எவரையும் உயர்த்தவும் எவரையும் மேன்மைப்படுத்தவும் எஜமானாகி இயேசுவாலே ஆகும் ஹலூயாம் லூயா அவங்க நினைச்சாங்களா இந்த வயலுக்கு நான் எஜமானியா மாறுவேன் நினைச்சாங்களா ஒரு வேலை நீங்க யோசிச்சிருப்பீங்க ரொம்ப நாளா இந்த இடத்துல என்ன இருக்கிறேன் நான் இவ்வளோ வேலை செய்யறேனே இவ்வளோ இது பண்றேனே எனக்கு ஒண்ணுமே இல்லையே ஆனா எதிர்காலமே இல்லை அவங்க வாழ்க்கையெல்லாம் என்ன ஆச்சு எல்லாம் முடிஞ்சு போய் எல்லாம் ஜீரோல வந்து தொடங்குறாங்க ஆமா தானே ஆனா அந்த ஜீரோல தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை அவங்க சொல்றாங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரூத்துல உன் தேவன் என் தேவன் அந்த வசனம் எடுத்தவங்க வாசிங்க அதற்கு ரூத் நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடே பேச வேண்டாம் நீ போகும் இடத்தில் நானும் தங்குவேன் நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன் நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் ஆமேன் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்னுடைய தேவன் சொல்லிட்டு அவங்க யாரை நம்பி வந்தாங்க யாரை நம்பி வந்தாங்க சொல்லுங்களேன் ரூத் அம்மா யாரை நம்பி வந்தாங்க சுபா நம்பி வந்தாங்க ஆளே லோய்யா அப்படி பைபிள் சொல்லுது என்ன ரூத் வந்து யாரை நம்பி வந்தாங்க தேவனை நம்பி வந்தாங்க அவரை நம்புகிற ஒருவரை என்ன செய்ய மாட்டாங்க வெட்கப்பட்டு போவதில்லை ஆமே அவரை நம்புகிற ஒருவரை என்ன செய்ய மாட்டாங்க வெட்கப்பட்டு போவதில்லை அதே ரூத்துல ரெண்டாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனம் படிங்க உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக ஆமே இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான் ஹமேன் அவங்க எங்க வந்தாங்க இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழே வந்தாங்க வயல்ல தான் போய் பார்த்தாங்க வயல்ல தான் என்ன செஞ்சாங்க எதனா கிடைக்குமான்னு பார்த்தாங்க ஆனா அவர் யாருடைய செட்டையின் கீழே வந்தாங்க இஸ்ரேவேலுடைய தேவனாய செட்டின் கீழே வந்ததுனால அவங்களுக்கு என்ன வந்துச்சு நிறைவான பலன் நிறைவான பலன் இங்க வந்திருக்கிற உங்க வாழ்க்கையிலயும் அவருடைய செட்டின் கீழே நீங்க வந்திருக்கீங்க நம்ம எல்லாரும் யாருடைய செட்டின் கீழே வந்திருக்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய செட்டின் கீழே சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று ஒண்ணுல சொல்றது உன்னதமானுடைய மறைவுல சர்வ வலுடைய நிழல நம்ம வந்திருக்கிறோம் அவருடைய செட்டின் கீழே வந்ததுனால நமக்கு என்ன உண்டு நிறைவான பலன் யாரால வரும் அவராலே அவராலே நமக்கு என்ன வரும் நிறைவான பலன் வரும் ஒருவேளை சாதாரண நிலையில இருக்கிறீங்களா என் எதிர்காலமே இனி என்ன இருக்க போகுது இனிமே எனக்கு அடுத்தடி என்ன அப்படின்னு சொல்லி நிலையில் தெரியாத நிலையில இருக்கிறீங்களா உங்களுக்கு தான் இந்த செய்தி உங்களுக்கு தேவனால என்ன வரப்போகுது நிறைவான பலன் வரும் எப்படி வரும் எங்கேருந்து வரும் தெரியாது ஆனால் தேவனால் என்ன செய்ய முடியும் அந்த நிறைவான பலனை உங்களுக்கு கொடுத்து என்ன செய்ய முடியும் மேன்மைப்படுத்த முடியும் போவாசம் சொல்லிட்டு ஒரு தேவ மனுஷனுக்கு அந்த என்ன செஞ்சாரு அவங்க வாழ்க்கை துணையாக கொடுத்தாரு ரூத்து ரெண்டு மூணில் பார்த்தீங்கன்னா அவங்க வயலில் வேலை செய்கிறாங்க ரூத்து நாலு பத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன செய்கிறாங்க போவாஸ்க்கு மனைவின்னு சொல்லிட்டு போவாஸ் அந்த என்ன செய்கிறாரு எல்லாரும் முன்னாடியும் சொல்கிறாரு ரூத் நாலு பதிமூணில் ரூத் என்ன செய்கிறாரு அவர் விவாகம் பண்ணினாரு எல்லாரும் வந்து என்ன செய்கிறாங்க அவங்கள வாழ்த்துறாங்க அவங்க எதிர்பார்க்கவே இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல எல்லாமே முடிந்து போய் வாழ்க்கை ஒரு வேலை என்ன எப்படி இருந்திருக்கும் அவங்களுக்கு கனவுகள் இருந்திருக்குமா ஏதாவது அவங்க எதிர்காலம் ஏதாவது ஆசை இருந்திருக்குமா இனிமேல் நமக்கு ஏதாவது ஒரு அற்புதம் நடக்கும்னு சொல்லி அப்படி யோசிச்சு வந்திருப்பாங்களா சொல்லுங்களேன் அப்படி ஏதாவது ஒரு கனவோடு வந்திருப்பாங்களா நமக்கு இனிமே ஒரு நல்லது நடக்க போகுது இனிமே நம்ம வாழ போறோம் நமக்கு இப்படி ஒரு நன்மை நடக்கணும் அவங்க எதிர்பார்த்து வந்திருப்பாங்களா எல்லாமே டோட்டலா ஜீரோ ஃபெயிலு ஆனா அந்த தான் தேவன் வந்து என்ன செஞ்சாரு ஃபில் பண்ணாரு அந்த இடத்த அவங்க யாருக்கு கொடுத்தாங்க இயேசு கொடுத்தாங்க அலை அந்த இடத்துல இயேசு வந்தாருனா ஃபெயிலான உங்க வாழ்க்கை என்னவா மாறும் என்னவா மாறும் சொல்லுங்களேன் சத்தமா ஜெயமா மாறும் ஆசீர்வாதமா மாறும் மகிமியா மாறும் உயர்வா மாறும் கனமா மாறும் அவங்க வெட்கம் என்னவா மாறுச்சு இன்னைக்கு மகிமையா மாறுச்சு அவங்கள வாழ்த்தும் போது எப்படி சொல்றாங்க அநேகருக்கு என்ன செய்யறாங்க முன்னாடி முதன்மையா வச்சு என்ன செய்யறாங்க வாழ்த்துறாங்க அப்போ ரூத்துடைய வாழ்க்கையை தேவன் உயர்த்த முடியும்னா ரூத்துடைய வாழ்க்கையை தேவன் ஆசிர்வதிக்க முடியும்னா உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்க முடியாதா உங்க வாழ்க்கையை மேன்மைப்படுத்த முடியாதா இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் கத்தர் இதை காட்டிலும் மேலான காரியத்தை செய்வார் மறுபடியும்மா அந்த ஒன்னு சாமுவில் ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை வாசிக்க கேட்போமா அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து அமேன் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் அமேன் அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமை உள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார் ஹலூயா அவர் சிறியவனை எங்க இருந்து எடுக்கிறாரா குப்பையில இருந்து எடுத்து எளியவனை புழுதி புழுதினா எப்படின்னு தெரியும்லங்க மண்ணு இல்ல அந்த மண்ணு எல்லாம் எப்படி இருக்கும் மேலெல்லாம் படிஞ்சு ரொம்ப நல்லா இருக்குமா பார்க்கும் போது அப்படியே கொஞ்சம் புரண்டுட்டு வந்த சின்ன பசங்க எல்லாம் மண்ணுல புரண்டு வாங்களேன் வந்துட்டு ஓடி வந்தா எப்படி இருக்கும் ஃபுல்லா அழுக்கா ஆனா அந்த நிலையில் இருக்கிற நம்மள கூட தேவன் என்ன செய்யறாராம் ஒரு நல்ல ஆண்டவர் என்ன செஞ்சாரு அந்த நிலையில நம்ம இருந்தோம் நம்மளை தேடி வந்து அப்படியே சொந்த ரத்தத்தினால நம்ம வாழ்க்கையை கழுவி எங்கேயோ நாற்றமா இருந்துச்சு நம்ம வாழ்க்கை அவருடைய அவருடைய ரத்தத்தினால நம்ம நாற்றமான வாழ்க்கையை கழுவி நம்மள என்ன செஞ்சாரு ராஜாக்களாகி அவரோடு அவருடைய சமூகத்துல அவருடைய பிரசனத்துல என்ன செஞ்சாரு நம்மள உன்னதுங்கள அவரோடு கூட உட்கார செய்தார் மேன்மை பாராட்டன் நமக்கு ஒன்னும் இல்லைங்க மேன்மையெல்லாம் ஏசு கனம் எல்லாம் ஏசு மகிமையெல்லாம் ஏசு புகழ்ச்சி எல்லாம் யேசு மேன்மை பாராட்டன்னா பூமியில யாரை குறித்து மேன்மை பாராட்டணும் நிமித்தமாக நம்ம உண்டாக்கின தேவனை குறித்தே நம்ம என்ன செய்யணும் மேன்மை பாராட்டணும் ஏன்னா இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல நிற்கிறோம் அவர் நமக்காக ஒரு பெரிய விளக்கிரியம் செலுத்தியிருக்கிறோம் அந்த விளக்கிரியத்தில் தான் நம்ம இந்த இடத்துல எப்படி வந்து நிற்கிறோம் ராஜாக்களாக வந்து நிற்கிறோம் அவருடைய ஈவு அவருடைய ஸ்தானம் இது அவர் நம்ம கொடுத்த ஈவுனால் நம்ம இருக்கிறோம் அமேன் அவர் நம்மளை உயர்த்த வல்லவராக இருக்கிறோம் அடுத்தது இன்னொருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களை தேடி நன்மை வரும் என்ன வரும் எத்தனை பேருக்கு நன்மை உங்கள் வாழ்க்கையில் தேவைன்னு சொல்லி ஆசை ஆசைப்படுறீங்க உங்களை தேடி நன்மை வரும் எனக்கா நன்மை வரும் என்னை தேடியா நன்மை வரும் உங்களை தேடி தான் வரும் ஒரு நாள் ஒரு அம்மா வந்துட்டு வீட்டில் இருந்தால் செஞ்சாங்களா ஏதாவது வேலை செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அங்கே ஒருத்தர் வந்தார் நற்செய்தி அழிக்கிற நற்செய்தி அறிவிக்கிற ஒருத்தர் வந்தார் யார் கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்க்கலாம் ஒரு அம்மா வீட்டில் இருந்தாங்க யார் அந்த அம்மா என்ன செஞ்சாங்க வீட்ல தான் இருந்தாங்க வெளியில கூட எங்கேயும் அவரை குட் நியூஸ் அறிவிக்கிற ஒருத்தர் வந்தார் அவர் யாரு இன்னும் நற்செய்தி அறிவிக்கிற தேவத்து அவங்களை தேடி நன்மை வந்துச்சாம் இன்னைக்கு நம்ம அவங்கள பத்தி பேசுறோமா மரியாதை அவங்கள பத்தி பேசுறோமா அவங்க யாரா சாதாரண ஒரு நபர் இல்ல சாதாரண ஒரு நபர் நான் சொன்னேன் எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் உயர்த்தவும் யாரால கூடும் தேவனாலே கூடும் அவர் கரத்தினாலே ஆகும் அவங்கள தேடி அதாவது பெத்லகேம் ஊர்ல அந்த நாட்டுல அந்த தேசத்துல சொல்றாங்க எத்தனையோ ராஜாவுடைய குமாரதிகள்லாம் என்ன செஞ்சாங்களாம் ராஜா யூதருக்கு ராஜாவா பிறக்கிறவர் என்ன அப்ப ராஜ வம்சத்துலாம் பிறப்பான்னு சொல்லிட்டு அநேகர் திருமணம் ஆகாமல் கண்ணிகைகளாக காத்துட்டு இருந்தாங்களாம் ஆனா இவங்க ராஜகுமாரத்திலாம் ஒன்னும் எழுதப்படல அம்மே ஒரு சாதாரண நபர் ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சாரு அசாதாரணமான தேவன் அவங்கள தெரிந்து கொண்டு அவங்கள இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு கனப்படுத்தி வச்சிருக்கிறார் ஹலெலூயாம் தேவனாலே எல்லாம் கூடும் ஐ மீன் வித் காட் ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள் நம் தேவனால எல்லாமே கூடும் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் அவருடைய கரத்தினாலே எல்லாமே ஆகும் பாருங்க மரியால் என்ன செஞ்சாரு உயர்த்தினார் மரியாள் மூலமா தேவன் என்ன செஞ்சாரு தேவாதி தேவகுமாரன் இந்த பூமிக்கு மனு உருவா வந்து என்ன செஞ்சாரு நம்முடைய வாழ்க்கையில அவர் கிரியை செஞ்சார் நமக்காக தேவன் இறங்கி வந்தார் அவ்வளோ பெரிய தேவன் சர்வ மகிமையை விட்டு இறங்கி என்ன செஞ்சாரு ஒரு சின்ன ஒரு கருவாக இந்த பூமியில வந்து உதித்து நம்ம போல என்ன செஞ்சாரு ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார் ஒரு பாடுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நமக்கு ஜெயத்தை கொடுக்கும்படியாக நமக்கு கல்வாரி சிலுவையில் கூட இணைக்கும்படியாக அந்த கல்வாரி சிலுவையில உதிரம் சிந்தி நமக்காக மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு இருந்து நம்ம பிதாவோடு கூட என்ன செஞ்சாரு பெரிய காரியம் பாருங்களேன் எவ்வளோ நல்ல தேவன் பாருங்களேன் அவருக்கு நிகரான தேவன் உலகத்தில் யாருமே தெரிந்து கொண்டார் யாரை தெரிந்து கொண்டார் சொல்லுங்களேன் சொல்லுங்க நான் தான் சொல்லுங்க நான் தான் அந்த மரியாள் நான் தான் அந்த ரூத் நான் தான் அந்த சாதாரணமான அந்த நபர் நான் தான் ஆண்டவருக்கு தேவையான அந்த சாதாரணமான அந்த நபர் அம்மே நம்மை கொண்டு ஆண்டவர் என்ன செய்யறாரு பெரிய காரியங்களை செய்கிறார் உங்க வாழ்க்கையில கூட மரியாள போல நீங்க ஒரு வேலை யாருமே பார்க்காத ஒரு இடத்துல இருக்கலாம் ஆனா தேவன் உங்களை பார்க்கிறார் உங்க வீட்டுக்கு யார் வரா மரியாள் வீட்டுக்கு வேற எத்தனை பேர் வீட்டுக்கு தேவ தூதர்கள் வந்திருக்கிறாங்க நிறைய பேர் வீட்டுக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா எங்க வீட்டுக்கு கமிஷனர் வந்தாரு எங்க வீட்டுக்கு மோடி வந்தாரு எங்க வீட்டுக்கு இவரும் வந்தாரு எங்க வீட்டுக்கு அவங்க வந்தாரு எத்தனை பேர் வீட்டுக்கு தேவ தூதர் வந்திருக்கிறாங்க சொல்ல முடியுமா எங்க வீட்டுக்கு தேவாதி தேவன் எங்க வீட்டுக்கு வந்தாரு எங்க வீட்டுல தேவ தூதர்கள் வாசம் பண்றாங்க எங்க தேவ தூதர்கள் ஏறுகிறோம் இறங்குறமான யாராவது அடுத்த சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஆனா மரியாள் வீட்டுக்கு யார் வந்தா அவர் சொல்றாரு கிருபை பெற்றவளே நீ வாழ்க அடுத்த சொல்றாரு உங்க கூட யாரு இருக்கிறா யாரு இருக்கிறா கர்த்தரு கர்த்தருவன் கூடவே இருக்க அப்ப அவங்க வீட்டுல யார் வாசமா இருக்கிறாரு கட்டர் சியோனை தெரிந்து கொண்டு தமக்கு வாசம் ஸ்தலம் ஆகும்படி விரும்பினார் இது என்றென்றைக்கும் நான் தங்கும் ஸ்தலம் இது விரும்பினபடினால் நான் என்ன செய்வேனா இங்கே வாசம் பண்ணுவேன் அப்ப அவர் யாருடைய வீட்டுல வாசமா இருக்கிறாரு மோடி ஐயா வீட்டில வாசமா இல்லை யார் வீட்டுல வாசமா இருக்கிறாரு மோடி ஐயாக்கு நான் ஒன்னும் எதிரெல்லாம் இல்லை திடீர்னு ஃப்ளோல வந்துச்சு சொன்னேன் ஸோ ஆண்டாரு சாதாரணமான எளிமையான தம்முடைய ஜனங்கள் மத்தியில தேவன் என்ன செய்றாரு வாசமா இருக்கிறாரு ஆமே ஒரு மனுஷர்கள் மத்தியில தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது தேவாதி தேவன் தாம என்ன அவங்க மத்தியில வாசம் பண்ணுகிறான் சொல்லி வெளிப்படுத்தின விசேஷத்துல நாலாம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருது அம்மேன் அப்ப பாருங்க ஆண்டவர் நம் மத்தியில வாசம் பண்ணுகிற அந்த அம்மாவை தேடி என்ன வந்தது நன்மை வந்து நன்மை யாரு ஆண்டவராயி இயேசு அமேன் அவர்தான் நன்மைகளின் நாயகன் அமேன் அவர்தான் நன்மைகளின் நாயகர் ஏ அப்போ பத்து முப்பத்தெட்டுல சொல்லப்பட்டிருக்கு இயேசு நன்மை செய்கிறவராயும் சொல்லுங்களேன் பிசாசின் வல்லமையில அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி அவர் அவர்தான் நன்மைகள் அந்த நன்மையான இயேசுவே மரியாளுடைய வாழ்க்கையில் வந்தார் எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்களேன் அம்மேன் நம்மளும் யாரு பாக்கியவதி சொல்லுங்க நாங்க பாக்கியவாதின்னு சொல்லுங்க உங்க பேர் இன்னைக்கு என்னது சத்தமா சொல்லுங்களேன் பரலகம் கேட்கட்டும் உங்க பேர் என்னது பாக்கியவதி பேரெல்லாம் மாத்தியாச்சு உங்களுக்கு உங்க பேரு பாக்கியவதி அம்மேன் ரெண்டாவதாக வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையை உயர்த்த அவர் இருக்கிறார் ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஜெயிலில் இருந்தார் கண்டுபிடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன் ஜெயிலில் இருக்கிறவருக்கு இன்னாங்க எதிர்காலம் இருக்கும் அவர் மன மனநிலை எப்படி இருக்கும் கொஞ்சம் சொல்லுங்கள்ல இன்னாதான் நீங்கள் நல்லவனாக இருந்தாலும் ஜெயிலில் இருந்தான்னா சொல்லுவாங்க இவன் என்ன அக்கிரமம் பண்ணானோ இல்லை அப்படி தானே சொல்லுவீங்க என்ன இது பண்ணானோ போய் அங்கே போய் பிடிச்சி போட்டு வச்சுக்கிறாங்க அப்படின்னு தானே சொல்லுவாங்க நீங்களும் என்ன சொல்லுவீங்க அப்படிலாம் சொல்ல மாட்டிங்கன்னு நினைக்கிறேன் நல்லவங்க ஆமேன் ஜெயிலில் இருக்கவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் இல்லை அம்மேன் அவங்கள கத்திர ஏதாவது பண்ண முடியுமா யார் இந்த இருந்தவர் யார் பவுல் இருந்தார் பேது இருந்தார் யோசேப் இருந்தார் ஆ ஒரு வேளை உங்கள் மேலே வீண் போட்டிருக்காங்களா நான் செய்யவே இல்லைங்க நான் ஒன்றும் தப்பவே பண்ணவே இல்லை ஆனால் இப்படி சொல்கிறாங்களே வீண் பள்ளி போட்டிருக்கிறாங்களா யோசிஎஃப் மேலே கூட ஃபஸ்ட்டு எங்கே போட்டாங்க ஃபஸ்ட்டு எங்கே போட்டாங்க யோசிப் மேலே ஃபஸ்ட்டு எங்கே குழியில் யார் போட்டது யார் அவங்க அவங்க சொந்தம் சொந்த ரத்தம் அமீன் சொந்த ஜனம் தூக்கி போட்டாங்க சொந்த குடும்பமே ஒன்று பழி வாங்குதா கொறை சொல் மீன் போடுறாங்களா உனக்கு தான் இந்த செய்தி உங்களுக்கு தான் இந்த செய்தி அமீன் உனக்கு ஒரு மேன்மை இருக்குது அமேன் உனக்கு ஒரு கனம் இருக்குது அமேன் உங்களுக்கு ஒரு உயர்வு இருக்குது அமேன் உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் இருக்குது அமேன் ஹலை லூயா போர்த்திபாருடைய மனைவி எவிடன்ஸோடு என்ன செய்கிறாங்க சொக்காவை வச்சிட்டு நிற்கிறாங்க இவன் தாயா அப்படின்ட்டு எவ்வளோ பெரிய குற்றப்பள்ளி எப்படி இருந்திருக்கும் ஒரு இறுதியம் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இருந்திருப்பாங்க அவருக்கு யார் சப்போர்ட்டு கொஞ்சம் சொல்லுங்களேன் ஒரு பத்து பேர் வந்து ஒரு சிலருக்கு ஏதாவது ஆறுதல் சொன்ன வந்தாலுமே ஏற்றுக்க முடியல அவங்க அப்படி சொல்லிட்டாங்களே இவங்க இப்படி சொல்லிட்டாங்களேன்ட்டு இவருக்கு யார் ஆறுதல் இல்லை கர்த்தாதி கர்த்தர் தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் மனு உலவம் ஆனவர் அவர் யாருக்கு துணையாக நிற்கிறாரு ஆமேன் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் அவன் காரிய சித்தி உள்ளவன் அப்போ யார் கூட இருக்கிறா யோசேப்போடு யோசேப்போடு யார் இருக்கிறான் கர்த்தர் இருக்கிறார் கர்த்தர் அபிஷேகம் பண்ண மாட்டோம் மேல கைப்போடாதுன்னு சொல்லி யார் சொல்றது தாவிது சொல்லுவார் இல்லை கர்த்தர் அபிஷேகம் பண்ண மாட்டோம் மேலே கைப்படம் இங்கே யார் கூட இருக்கிறா யோசிப்போட கர்த்தர் இருக்கிறார் வீண் பழி அவர் மேலே பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டு ஆனால் எங்கே இருக்கிறார் அவரு ஒரு சிறைச்சாள்ல போயிட்டு வந்த ஒரு நிலை அவருடைய மனநிலை கொஞ்சம் எப்படி இருக்கும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா யாருக்கா அந்த அனுபவம் இருக்கா ஜெயிலுக்கு போனவங்க லைவ்ல பார்த்துட்டு இருக்கோங்க ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்க அப்படி ஒரு அன் மனநிலை இருக்கா அவங்க மனநிலை எப்படி இருக்கும் நமக்கெல்லாம் ஒரு நல்ல உயர்வு இனிமேல் நம்ம வந்துட்டு சூப்பராக நம்ம வாழ்வோம் அப்படி ஏதாவது இருக்குமா அவங்க மனப்பான்மை எப்படி இருக்கும் ஃபுல்லாக உடஞ்சி போய் இல்லை இனி என் வாழ்க்கை இருளா இருக்கும் இனிமே எப்படி இருக்கும் இல்ல எதிர்காலமே இல்லாத ஒரு நிலை கேள்விக்குறியான ஒரு நிலை தானே ஆனால் ஆண்டவரால எவரையும் உயர்த்தவும் எவரையும் மேன்மைப்படுத்தவும் அவர் கரத்தினாலே ஆகும் ஹலே லூயாம் ஆதியாகமும் ஒன் நாற்பத்தி ஒன்னாம் அதிகாரம் ஒண்ணு ஒண்ணு எங்க போட்டிருக்கேன்னு தெரியல மாத்தி மாத்தி எழுதிருக்கேன் நினைக்கிறேன் ஆமா ஆதியாகமும் நாற்பத்தி ஒன்னாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் வாசிங்க அப்பொழுது பார்வோன் யோசிப்பை அழைப்பித்தான் அவனை தீவிரமாய் காவல்கிடங்களிருந்து கொண்டு வந்தார்கள் அவன் சவரம் பண்ணிக்கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோரிடத்தில் வந்தான் அமேன் ஃபஸ்ட்டு யோசேப்புக்கு என்ன வந்துச்சு ஜெயிலில் இருக்கிற ஃபஸ்ட்டு என்ன வந்துச்சு என்ன வேணும் நமக்கு ரிலீஸ் அமேன் ஃபஸ்ட்டு சிறைச்சாலேருந்து அவருக்கு என்ன வந்துச்சு விடுதலை அமையேன் ஒரு வேளை ஏதோ ஒரு பாவத்திலேயோ இல்லை ஏதோ ஒரு காரியத்திலோ இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலையிலோ நீங்கள் கட்டப்பட்ட சூழ்நிலை இருக்கிறீங்களா உங்களுக்கு என்ன வருது இன்னைக்கு இன்னைக்கு என்ன வருது விடுதலை உங்களை கர்த்தர் என்ன செய்யறாரு இன்னைக்கு குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை எப்படி விடுதலை ஆக்குறாராம் தீவிரமா எப்படி வராங்களா தீவிரமா உங்களுக்கு இம்மிடியா என்ன வருது விடுதலை ஹமேன் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு நபரை விடுதலை ஆக்கணும்னு சித்தமாக்கிட்டாருனா எப்படி ஆக்குவாரு நாளைக்கு பண்ணலாமா அடுத்த வாரம் இல்ல யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரா இம்மிடியா என்ன நடக்கும் இம்மிடியட்டாக அவங்க காரியங்கள் எல்லாம் என்ன செய்வாரு ஆண்டவர் முடிப்பார் அம்மேன் அப்போ ஆண்டவர் என்ன யோசிக்கக்கூடிய காரியத்தை கையில் எடுக்கிறாரு இம்மீடியட்டாக அவரை தேடி மேன்மை வருதுங்க அவர் போல அம்மேன் அம்மேன் சிறைச்சாலையில தேடி என்ன வருது அவருக்கு சவரம் பண்ணுறாங்க அவர் எப்படி செஞ்சுருப்பாங்க ஷேவிங்லாம் எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படி நிற்க வச்சு பண்ணியிருப்பாங்களா உட்கார வச்சு பண்ணியிருப்பாங்க அவருக்கு அந்த கனம் பாருங்கள் அவர் எத்தனை நாள் ஷேவ் பண்ணாமல் இருந்தாரோ எத்தனை நாள் சரியாக சாப்பிடாமல் இருந்தாரோ அவருக்கு என்ன வருது இதுதான் ஆண்டவர் கொடுக்குற கனம் அலையிலயாம் ஆண்டவர் பாருங்கள் அனுப்புறாரு அவருக்கு ஷேவிங் பண்ணுறாங்க அவருக்கு ட்ரெஸ் மாத்துறாங்க அவரை குளிக்க வைக்கிறாங்க அவர் ஃபுல்லாக என்ன செய்கிறாங்க டோட்டலாக சேஞ்ச் பண்ணி அடுத்த ப்ரொமோஷன் என்ன வருது தெரியுமா வந்துட்டு அவருக்கு விடுதலை வருது ரெண்டாவது அவர் மேலே அவர் என்ன சாற்றப்பட்டிருந்தது என்ன சாற்றப்பட்டிருந்தது குற்றம் என்ன குற்றம் என்ன குற்றம் என்ன குற்றம் தவறான குற்றச்சாட்டு அம்மேன் ரெண்டாவது ஆண்டவர் என்ன செய்கிறாரு நம் தேவனை அருமையான கொஞ்சம் தேவனுக்கு கரங்களை தட்டுங்களேன் தேவனை கரங்களை தட்டுங்களேன் நம்ம தேவனை போல் இந்த உலகத்தில் யாருமே இல்லை நம்மளை புரிந்து கொள்ள நம்மளை என்ன செய்ய நடத்த வழி நடத்த உயர்த்த கனம் பண்ண நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போல இந்த உலகத்தில் யாருமே இல்லை அம்மேன் ஆதியாகமும் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி எட்டு முப்பத்தி படிங்க அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி தேவ ஆவியை பெற்ற இந்த போல ஒருவன் உண்டோ என்றான் பின்பு நோக்கி தேவன் இவைகள் எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ள வேர் ஒருவன் இல்லை என்ன சொல்றாரு அவர் மேல என்ன சாட்டப்பட்டிருந்தது குற்றச்சாட்டு கர்த்தர் என்ன செய்யறாருங்க நீ யாருப்பா என் புள்ள பாயுது என் புள்ள கொண்டு வந்து நிறுத்து வேற நிறுத்திட்டு சொல்றாரு யாரு தேவ ஆவிய பெற்ற மனுஷன் இன்னொன்னு சொல்றாரு இவரை போல என்ன இல்லையா விவேகமும் விவேகமும் ஞானமும் ஞானமும் உள்ள வேறு ஒருவனும் இல்லை வேறு ஒருத்தருமே இல்லைன்ட்டாரு அங்க என்ன சொன்னாங்க தவறான குற்றச்சாட்டு ஜெயில போட்டாங்க அண்ணமாருங்க வீண் எல்லாம் தூக்கினா செஞ்சுட்டாங்க கடைசிட்டாங்க வாண்டா இனிமே தேவை கிடையாது இந்த மனுஷன் ஆனா பரலோகம் இறங்குச்சி இந்த மனுஷனை போல யாரும் இல்லப்பா ஹலெலுயாம் என்ன செய்றாரு உன்னை விடுதலை ஆக்குறாரு ரெண்டாவது உன் மேல இருந்த அந்த குற்ற சாட்டை நீக்குகிறாரு அம்மே குற்றச்சாட்டை கர்த்த நீக்கி உன்னை கனப்படுத்துகிறாரு அம்மீன் நீ யாருன்னு சொல்லி தேவன் எல்லார் முன்னாடி எங்க கொண்டு போய் நிறுத்துறாரு ராஜ அரண்மனையில நிறுத்தி கர்த்தர் என்ன செய்யறாரு பாரு என் புள்ள யாரு தேவ ஆவிய பெற்ற ஒரு மனுஷன் சாதாரண நபர் இல்ல அவர் யாரு தேவ ஆவிய பெற்ற நம்ம நபர் அவரை போல யாருமே இல்ல யாரு இல்ல அவரை போல யாருமே இல்ல அடுத்தது பாருங்க மூணாவதாக ஆதியாகமும் நாற்பத்தி ஒன்னாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்னு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு படிங்க இன்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி அமேன் பார் எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய இரண்டாம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி திண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான் ஆமேன் இங்க பாருங்க ஜெயில இருந்த ஒரு நபருக்கு ப்ரொமோஷன் தேடி வந்திருக்குது எங்க வந்துருக்குது ப்ரொமோஷன் அடுத்த அடுத்த ஸ்தானம் என்ன ஸ்தானம் சொல்லலாம் இது அடுத்த பார்வோனா என்ன ஸ்தானம் சொல்லலாம் அதிகாரியாக்கிட்டாரு எகிப்து தேசம் முழுமைக்கும் என்னவாக்கிட்டாரு கிட்டார் இன்னொரு வசனம் அழகா இருக்கும் உத்தரவு இல்லாமல் ஒருத்தரும் என்ன செய்யக்கூடாதா கையையும் காலையும் என்ன செய்யக்கூடாது கூடாது எவ்வளோ பெரிய கணம் பாருங்களேன் இதுதான் தேவன் கொடுக்குற கணம் கரங்களை தட்டி தேவனை மய்மைப்படுத்தலாமா நான் சொன்னேன் எவரையும் மேன்மைப்படுத்துவும் எவரையும் உயர்த்தவும் அவர் கரத்தினாலே ஆகும் ஆண்டவர் என்ன செஞ்சாரு எங்கேயோ சிறைச்சாலிருந்து அந்த தேவ மனுஷன் என்ன செஞ்சாரு அழகா மேலே கொண்டு வராரு ஃபஸ்ட்டு விடுதலை கொடுக்குறாரு ரெண்டாவது அவர் மேலே இருந்த அந்த குற்றச்சாட்டை அகற்றாரு மூணாவது என்ன செய்யறாரு யாரெல்லாம் குற்றச்சாட்டுனாங்களோ அவங்க முன்னாடி பதவி உயர்வை கொடுத்து அவங்களுக்கு என்ன செய்யறாரு கோல்ட கொடுக்குறாரு என்ன செய்யறாரு செயின் கொடுக்குறாரு எந்த பொண்ணு மேலே கர டப்பா சொன்னாங்களோ ஒரு நல்ல பொண்ணையும் என்ன செய்றாரு ஆனர் பண்ணி கனப்படுத்துறாரு நம்ம தேவனால எல்லாம் கூடும் மேன்மைப்படுத்த அவரால் மட்டும்தாங்க கூடும் மேன்மைப்படுத்த யாரால கூடும் நம் தேவனால் மட்டும்தான் கூடும் தா மேன்மைக்கு தாழ்மைக்கு முன்னானது என்னது மேன்மை ஆண்டவர் என்ன செஞ்சார் யோசேப்பை உயர்த்தினது போல ஒரு அண்ணா இந்த வீடியோ மூலமாக நீங்கள் ஒரு வேளை கேட்டுட்ருக்கீங்கன்னா ஒருவேளை சிறைச்சாலை இருக்கிறீங்களா ஒருவேளை நான் ஜெயில் போயிட்டு வந்தேனே என் வாழ்க்கையில் எனக்கு இப்படியெல்லாம் நடக்குமான்னு சொல்லி யோசிக்கிறீங்களா உங்களுக்கு தானே இந்த மெசேஜ் ஏசப்பா அவங்கள நேசிக்கிறேன் உங்கள் வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்வார் உங்கள் வாழ்க்கையில ஒரு உயர்வை தருவார் யோசேப்புடைய வாழ்க்கை சிறை கைதியாக இருந்தார் ஒருவேளை நீங்கள் கூட நான் எந்த தப்புமே பண்ணலையே வீண் பழியாமலாம் போட்டிருக்காங்க சொல்லி யோசிக்கிறீங்களா உங்களை தேடி ஆண்டவர் அற்புதங்களை செய் செய்வார் தேடி ஆட்களை அனுப்புவார் தேவன் உங்க வாழ்க்கையில விடுதலை கொடுப்பார் உங்க வாழ்க்கையில இருக்கிற அந்த சூழ்நிலை மாறும் உங்களுடைய சிறையிற்ப கத்தை மாற்றுவார் உங்களை கத்தை உயர்த்தி எல்லார் முன்னாடி நிறுத்தும் போது அவர் நாமம் மகிமைப்படும் ஹலை லூயாம் ஹலை லூயாம் அடுத்ததாக பார்க்கலாம் எஸ்தர் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் இங்கே ஒரு ஐயா இருந்தார் அத படிக்கிறதுக்கு முன்னாடி சொல்றேன் ஒரு ஐயா ஐயோ நான் புத்தகத்து பேரை சொல்ல கண்டுபிடிச்சு ஒருத்தர் வாட்ச்மேன் வேலை பார்த்துட்டு இருந்தார் யார் அவரு முர்தேகாய் அம்மேன் நான் சாதாரணமா வாட்ச்மேன் வேலை தானே பாக்கிறேன் சும்மா இன்னும் பங்களாவை தானே பாதுகாத்துன்னுறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்களா உங்களுக்கு தான் இந்த செய்தி ஆமேன் பங்களாவை பாக்குறீங்கள உங்களுக்கு தான் இந்த செய்தி படிங்களேன் அவர் எங்கெங்கெல்லாம் பங்களாவை பாதுகாத்தாருன்னு சொல்லியிருக்கோம் எஸ் ரெண்டு பத்தொன்போது எஸ்தர் இரண்டாம் தரம் ஆ படிங்க இரண்டாம் தரம் கன்னிகைகள் சேர்க்கப்படும்போது போது முர்தகாய் ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருந்தான் எங்க உட்கார்ந்து இருந்தார் அவரு அரண்மனை வாசல்ல ஒரு வேலை நான் வாசல்ல தான் இருக்கிறேன் நான் என்னால உள்ள கூட வர முடியல லூக்கால ஒரு 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 சம்பவம் இருக்குது ரெண்டு பேர் வந்தாங்க ரெண்டு ரெண்டு பேர் வந்தாங்க ஒருத்தர் யாரு ஆயக்காரன் உணவத்தர்

அவர் மீது கிருபியாருன்ற அந்த ஜபத்தை கேட்டு என்ன செஞ்சாரு அவருடைய வாழ்க்கையில அற்புதம் செஞ்சார் இவர் இங்க என்ன செய்யறாருன்னா அரண்மனை முற்றத்தில் இருக்கிறார் நீங்க இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா மூணாம் அதிகாரம் ரெண்டாம் வாசனத்திலையும் அவர் அரண்மனை வாசல் இருந்தாருன்னு சொல்லி இருக்குது அதே மாதிரி இன்னொரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் அதிகாரம் பத்தாம் வாசனத்திலும் அவர் அரண்மனையில் வாசல் இருந்தான்னு சொல்லி இருக்குது அவர் அரண்மனை வாசல்ல தான் இருக்கிறார் அநேக இடத்துல பாத்தீங்கன்னா அவர் வாசல்ல தான் இருக்கிறார் ரொம்ப மேன்மையான பதவியெல்லாம் இல்லை நான் எனக்கு ஒன்றும் பெரிய வேலை எல்லாம் இல்லை நான் சாதாரணமான வேலை தான் செய்யறேன் நான் கூலி வேலை தான் செய்யறேன் நான் வீட்டு வேலை தான் செய்யறேன் நான் வாட்ச்மேன் வேலை தான் செய்யறேன்றிங்களா உங்களுக்கு தான் இந்த செய்தி அம்மே அம்மேன் உங்களுக்கு தான் இந்த செய்தி கத்தர் உங்களை உயர்த்த அவர் சித்தமா இருக்கிறார் உங்களை கனப்படுத்த ஆண்டவர் சித்தமா இருக்கிறார் எஸ்தர் புஸ்தகம் எடுத்துக்கோங்க உங்களை தேடி என்ன வருது ஆசீர்வாதம் வருது அம்மேன் ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனம் படிங்க அதுக்கு முன்னாடி உங்களை யாரு சங்கீதம் இருபத்தி மூணாம் அதிகாரம் அந்த வசன படிங்க அஞ்சாம் வசனம் என் சத்துருகளுக்கு முன்பாக அமேன் நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அமேன் என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீன் அமேன் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது அமேன் ஆண்டவர் என்ன செய்யறாரு யாருக்கு முன்னாடி பந்தி போடுவாரு நம்ம ஆண்டவர் வந்து செம்ம ஆண்டவர் அலையிலுயா சான்ஸே இல்லை எங்க இருக்குதோ தான் செக் வந்து நிறுத்துவாரு அவரை போல யாரும் திருவிழா செய்யவே முடியாது சத்துருக்கு என்னது பந்தி எனிமி பார்க்க வச்சு செய்வார் அமேன் சொல்லுவாங்களா வச்சு செய்றாங்க ஐயா அந்த மாண்டவர் முன்னாடி முன்னாடிதான் என்னது உனக்கு பந்தி சத்துருக்கு முன்னாடி என்ன செய்யறாரு பந்தி போடுறாரு உள்ளே ராஜா அவனை நோக்கி ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான் ஆமான் என்ன என்று யாரை ராஜா கணம் பண்ண விரும்புவார் என்று தன் மனதிலே நினைத்து ராஜாவை நோக்கி படிங்க ராஜாவை நோக்கி ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால் அம்மேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காரியம் சொல்கிறாரு அங்கே யார் அது சத்துரு கையில் ஆண்டவன செய்கிறாரு கேட்குறாருப்பா உனக்கு என்னப்பா பண்ணணும் ராஜா வந்துட்டு என்ன செய்யணும் கனம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் என்ன எப்படிலாம் கனம் பண்ணணும் எப்படிலாம் அவங்கள ஆனர் பண்ணணும் அப்படின்றாரு அவர் அப்படியே புட்டு புட்டு வைக்கிறாரு ராஜா போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு ஊற்றிக்கணும் ராஜா ஏறுற குதிரையில் ஏறணும் ராஜா வச்சுக்கிற அந்த கிரீடம் வச்சுக்கணும் பயங்கரமாக வர்ணிக்கிறார் நம்மளை தவிர வேற யாருக்கு கொடுத்துட போறாரு அன்றை நீ சொன்னதில் ஒன்றும் தவறாதபடி யாருக்கு போய் செய்ய யாருக்கு செய் வாசல் காவலாளி அவர் யாரு வாசல் அவர் யாரு அரண்மனை வாசலில் உட்கார்ந்து பத்தாவது வசன படிங்களேன் அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி சீக்கிரமாய் நீ சொன்னபடி குதிரையையும் கொண்டு போய் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருக்கிற யூதனாகிய முரதகாய்க்கு அந்த பிரகாரம் செய் நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்றும் தவறாதபடி பார் என்றான் பாருங்களேன் ஆண்டவரை கனங்களை தட்டி கனப்படுத்தலாமா உற்சாகமா எவ்வளோ பெரிய தேவன் பாருங்களேன் யார் அழிக்கணும் யார் இல்லாமல் போகணும்னு பண்றாரோ அவங்க கையாலேயே தேவன் என்ன செய்யறாரு உங்களுக்கு வேண்டிய மேன்மை உங்களுக்கு வேண்டிய கணம் உங்களுக்கு வேண்டிய உயர்வை கொண்டு வந்து கொடுத்து என்ன செய்யறாரு உயர்த்துகிற தேவன் என் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அவருக்கு நிகராக இந்த உலகத்தில் யாருமே இல்லை அவருக்கு ஒப்பாக இந்த பூமியில் யாருமே இல்லை அவரை போல நம்ம புரிந்து கொள்ள வேற யாருமே இல்லை ஹலை லூயா ஹலை லூயா எஸ்தருடைய வாழ்க்கையிலும் கூட பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க தாய் தகப்பன் இல்லாத ஒரு சாதாரண ஒரு மகதான் நூத்தி இருபத்தி ஏழு தேசங்களுக்கு என்னவா உயர்த்தினார் ராஜாத்தியா உயர்த்தினார் பட்டத்து ஒரு சாதாரண ஒரு வாலிப மகதான் ஒருவேளை உங்களுடைய கூட நான் ஒரு ஒரு சாதாரண எனக்கு ஒரு மேன்மை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா என் தேவனால கூடும் உங்களை உயர்த்த உங்களை கனப்படுத்த என் தேவனாலே கூடும் நேரமானதுனால மெசேஜ் முடிக்கலான் இருக்கிறேன் உங்க வாழ்க்கையில ஒரு உயர்வை வைத்திருக்கிறேன் உங்களை தேடி என்ன வரப்போகுது மேன்மை வரப்போகுது உங்களை தேடி என்ன வரப்போகுது உயர்வு வரப்போகுது உங்களை தேடி என்ன வரப்போகுது கனம் வரப்போகுது உங்களை தேடி என்ன வரப்போகுது நன்மை வரப்போகுது உங்களை தேடி என்ன வரப்போகுது ஆசீர்வாதம் வரப்போகுது எனக்கு வரப்போகுது உங்களுக்கு தான் வரப்போகுது உங்களுக்கு தான் வரப்போகுது பெற்றுக்கொள்ளுங்களேன் உங்களுக்கு தான் வேதம் சொன்னது போல அவர் சிறியவனை குப்பையிலிருந்து எடுத்து எளியவனை புழுதியிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோட ராஜாக்களோட உங்களை உட்கார பண்ண போகிறேன் உள்ள சிங்காசனத்தை நீங்க என்ன செய்ய போறீங்க சுதந்திரிக்க போகிறீங்க கண்களை மூடி ஜெபிக்கலாமா ஹண்டவரேன் இந்த வார்த்தைக்காக இந்த வாக்கு அப்பா உயத்திருக்கிறமாப்பா நீர் எவ்வளோ அருமையான தேவன் ஆண்டவரே உங்க இருதயம் எவ்வளோ பெருசாண்டவரே எவ்வளோ ஆண்டவரே உம்மை நாங்கள் உயர்த்துக்கிறோமாப்பா எவரையும் மேன்மைப்படுத்தும் எவரையும் உயர்த்தும் உங்க கரத்தினால ஆகும் அண்டவரே எவரையும் உயர்த்தும் எவரையும் மேன்மைப்படுத்தும் உம்மாலே ஆகும் ஆண்டவரே உமக்கு மகிமை செலுத்துகிறோம் யாரெல்லாம் ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்காங்களோ ஆண்டவரே ஒலிபேருக்கு மூலமாக அப்பா ஆண்டவரே அப்பா ஆண்டவரே லைவ் மூலமாக இங்க இருக்கிறவங்க மூலம் யாரெல்லாம் ஆண்டவரே நம்ம வார்த்தை கேட்டுக்கொண்டு அத்தனை பேர் வாழ்க்கையில ஆண்டவரே நம்ம வார்த்தையை நிறைவேற்றும்படியா நிரைவேற்றும் படியா அவங்களை உயர்த்தும் படியா அவங்க வாழ்க்கைய கணபடுத்துறும்படியா மேன்மைப்படுத்தும் படியா அவங்க வாழ்க்கையை अनेகர் கண்டவரே ஆசிர்வாதமா வைத்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும் படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா நன்றி செலுத்துகிறோம் பரிசுத்த ஆவியானவர் நீங்க இருக்கிற ஒவ்வொருத்தரோடு நீங்க இடைப்பட்டு கொண்டே இருக்கிறீங்களாப்பா நன்றி செலுத்துக்கிறோமா அப்பா அவங்க எதிர்காலம் ஆண்டவரே அப்பா நீங்க ஆண்டவரே பொறுப்பெடுக்கிறதுக்காக நன்றி அப்பா அவங்க எதிர்காலத்தை நீங்க கருத்தில் எடுக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துக்கிறோமா அப்பா உங்களுடைய ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் தொடர்ந்து நீங்க வழி நடத்துங்க ஏசுவின் மூலம் பிதாவே ஆமேன் நன்றாக கையை தட்டி ஆண்டு மகிமைப்படுத்துவாமா ஹலோ ஹலலூயா சத்தமலையில சொல்லலாமா ஹலலூயா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் என்னையும் உயர்த்துவார் என்று சொல்லி ஆமே விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அலலூயா ஹலலூயா நம்ம தொடர்ந்து நாம் ஜபத்தோடு கூட ஜப சிந்திய இருப்போம் நம்ம ஜபிக்க போகிறோம் எல்லாம் எல்லாரும் சேர்ந்து நம்ம ஒருமனப்பட்டு ஜபத்தை நம்ம செய்ய போகிறோம் நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் உண்மை உள்ளவர் அவர் அவர் ஜபத்தை கேட்கிறவராக இருக்கிறார் நம்முடைய ஜபங்களுக்கு அவர் பதிலை கொடுக்கிறவராக இருக்கிறார்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது எப்ரூ பதினோராம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் அவரிடத்தில் வருகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும் அந்த அடிப்படையில் அவரிடத்தில் எதிரெடுக்கப்படுகிற ஜபத்துக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்று அவர் கேட்கிறார் என்று ஒரு நம்பிக்கையோடு கூட எல்லா சூழ்நிலை மறந்துட்டு நீங்கள் ஜபத்தை ஆரம்பிங்க நீங்கள் ஜபிக்கும்படியாக முன்னுக்குவாங்க நீங்க ஆண்டவர் சமூகத்தில் ஜெபத்தை ஜபத்தை ஏறணுங்க ஆண்டவர் ஜபத்தை கேட்டு இன்றைக்கு தொடர்ந்து நாம் ஜபிக்க போகிறோம் முதலாவதாக நம்முடைய நாம் இப்பொழுது கூட அந்தமான் நிக்கோர்த்திகள்ல பல இடங்கள்ல ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது நம்முடைய தலைமை போதகர் லாவண்யா ஆண்டி மற்றும் பாஸ்டர் மற்றும் கிங்ஸ்லி பாஸ்டர் பல ஊழியர்கள் இருக்கிற அந்த மாநில இருக்கிற ஊழியர்கள் சென்னையிலேருந்து ஒரு சில விசுவாசிகள் போயிருக்கிறாங்க எல்லாரையும் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி வல்லமை எடுத்து பயன்படுத்த பயன்படுத்துவாங்கன்னு சொல்லி அந்த மாநில நடக்கிற நடந்து கொண்டிருக்கிற இந்த ஊழியங்களுக்காக சீக்கிரமாக யாராவது ஒருத்தவங்க வந்து ஜபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன் அந்த மாநில நடக்கிற ஊழியங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் ஆண்டவர் எல்லாரையும் ஊழியர்களை வல்லமை எடுத்து பயன்படுத்த வேண்டும் எல்லா மிஸ்டர்களையும் எல்லா மிஸ்டேக்களும் ஒன்று கூடி இருக்கிறாங்க எல்லா மிஸ்டர்களையும் ஆண்டோர் பலப்படுத்தணும் அபிஷேகம் பண்ணணும் வல்லமை எடுத்து பயன்படுத்தணும் சொல்லி அந்த மாதிரி நடக்கிற ஓடியத்துக்காக நம்ம ஜோம் பண்ணுவோம் ஆண்டு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே இந்த உபவாச நாளிலே கத்தாவே நாங்கள் கூடி அப்பா எங்கள் ஊழியர்களை நாங்கள் ஆசிர்வதித்து ஜெபிக்கிறோம் ஆண்டுவரே அந்தமான் பகுதியிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிற எங்கள் தலைமை போதகர் ஆண்டவரே திவ்யன் பாஸ்ட்ரியும் தயல பாஸ்ட்ரியும் ஆண்டவரே ஆண்டியும் கூட போயிருக்கிற எல்லாரையும் உடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அவியானவர் கிரி அந்த இடத்துல காணும்படியாக கர்த்தர் கொண்டு போன நோக்கம் நிறைவேறும்படியாக திருளானுச்சன் ஜனங்கள் இதன் மூலமா ரட்சிக்கப்பட பர்சுத்த ஆவியானவர் ஆளிகை ஒவ்வொரு மேலும் மறுபடியாக ஜெபிக்கிறோம் பர்சுத்த ஆவியானவர் ஒவ்வொரு மேலும் மறுபடியாக ஜெபிக்கிறோம் ஊழியக்கார்கள் ஒவ்வொரு மேலும் பரிசுத்த ஆவியானவர் ஆளிகை வரும்படியாக ஜெபிக்கிறோம் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவ ஆவியினாலே ஆகும் என்று சொல்லியிருக்கிற வசனத்தின் அடிப்படையில் ஆண்டு எங்கள் ஊழியர்களை கத்தர் அந்த பகுதியில் எடுத்து வல்லமையாய் பயன்படுத்துங்க அவர்கள் செய்கிற ஒவ்வொரு ஊழியத்தின் உயர்த்தி நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக பர்சுத்த ஆவியானவர் எல்லா தடைகளை உடைத்து நாங்கள் செபிக்கிறோம் எல்லா எதிர்ப்புகளும் சத்துருவின் போராட்டங்களும் கர்த்தாவே நீர் முறியடித்து போடும்படியா செபிக்கிறோம் கர்த்தர் ஒரு திறந்த வாசலை கொடுக்கும்படியா செபிக்கிறோம் கர்த்தர் கொண்டு போன நோக்கத்தை நிறைவேற்றுவீராக ஆண்டவரே அந்த நாளை ஆண்டவரே ஆசீர்வதிப்பீராக ஊழியக்காரர்களை கர்த்தர் அந்த இடத்திலே வல்லமையாய் பயன்படுத்துவீராக அப்பா சென்றிருக்கிற ஒவ்வொரு மேலும் ஆண்டவரே யார் யாரெல்லாம் இந்த ஊழியத்திலே கலந்து கொண்டு இருக்கிறார்களோ அப்பா இங்கேருந்து சென்று போயிருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் கர்த்தாவே ஒரு அற்புதத்தை அதிசயத்தை செய்வீராக அவர்கள் மூலமாய் கர்த்தர் அந்த இடத்துல தேவட நாமத்தை மகிமைப்படுத்துவீராக அப்பா ஆவியான ஒரு கிரியை செய்ய போறீங்க அதற்காக ஸ்தோத்திரம் செய்து கொண்டிருக்கிறீங்க அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டு நன்றி ஆண்டு அப்பா ஊழியர்களுக்கு எந்த பலவீனமும் வராதபடி கர்த்தர் பாதுகாப்போட கூட நீர் ஊழியர் ஊழியம் செய்ய உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆவியானவர் ஆளிகை அவர்களை ஆசீர்வதிக்கட்டும் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் தொடர்ந்து நாம ஜெபிக்க போகிறோம் வட இந்தியால வட இந்தியா பகுதியில் இருக்க ஊழியம் செய்கிற மிஷினர்களுக்காக தென்னிந்திய பகுதியில் ஊழியம் செய்கிற மிஷினர்களுக்காக நார்த் ஈஸ்ட் பகுதியில் நடக்கிற ஊழியர்களுக்காக நம்முடைய சபை மிஷினர்கள் இருக்கிறார்கள் ஆண்டவர் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியா நாம் ஜோமனுவோம் எல்லா மிஷினர்களையும் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணணும் ஜோமனுவோம் அதே போல குறிப்பாக ராஜஸ்தான் மாநிலத்தில் சிலாஸ் கராடி என்ற மிஷினரி குடும்பமாக ஊழியர் செய்து கொண்டு வருகிறார் அதே போல தென்னிந்தியாவில் ராம்நாதபுரத்தில் மார்ட்டின் லூத்தர் மிஷினரி நம்முடைய சபையிலே ஊழியர் செய்து கொண்டிருக்கிறார் இவர்களுக்கு பல விதமான எதிர்ப்புகள் வந்த வண்ணமாக இருக்கிறது ஆண்டவர் சூழ்நிலைகளை மாற்றும்படியாக ஆண்டவர் ஜனங்களை தொடும்படியாக இப்படிப்பட்ட காரியங்களை ஈடுபட ஆண்டவர் ரட்சிக்கப்படும்படியாக நம்ம எல்லாரும் ஒருமணப்பட்டு சோமெல்லாம் நார்த் இந்திய பக்கத்தில் இருக்கிற மிஷினரிகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம ஜோம் பண்ணலாம் ஆண்டவருடைய கருத்துல ஒப்புக்கொண்டு ஜோம் பண்ண போகிறோம் நம்ம யாரும் இந்த குறிப்பாக மத்தவங்களை ஃபோக்கஸ் பண்ணி ஜோவம் பண்ணாமல் ஆண்டவர் யுத்தம் பண்ணணும் அதுக்காக மாத்திரம் ஜோம் பண்ணி அவங்களை ஆசிர்வதித்து நம்ம ஜோம் பண்ணலாம் லூயா

எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி ஆண்டவரே அவர் போகிற இடங்களில் எல்லாம் ஒரு திறந்த வாசலை நீர் கட்டளையிடும்படியாய் அவர்கள் மூலமாய் அநேகம் ஆயிரம் மக்களுக்கு சுவாமி ஒவ்வொருவரையும் நீர் அபிஷேகிப்பீராக தேவைகளை சந்திப்பீராக தாப்பனே அப்பா அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த ராஜஸ்தான் மாநிலத்திலே அவருக்கு எதிராக போராடி ஆண்டே நீங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி இந்திய தேசத்திலே உடைய ஆளுகை வரவேண்டும் அப்பா திரு திறந்த வாசலில் நீர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் நீர் அப்படியே செய்ய போவதற்காய் நன்றி நன்றி துதிகன மகிமையாவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர்க்கே ஆமேன் 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 அடுத்தபடியாக நாம் ஜோம் நம்முடைய சபையின் ஊழியர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம் சபையில் நடக்கிற எல்லா ஊழியத்தையும் ஆண்டவர் ஆசிர்வதிக்கணும் நாட்டுக்கு நடக்கிற ஆராதனைகள் சனிக்கிழமை நடக்கிற வாலிபர் ஆராதனை எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசிர்வதிக்கணும் ஆராதனை வேலைகளில் பரிசுத்த ஆவியனுடைய கிரியைகள் அளவில்லாமல் வெளிப்பட வேண்டும் பரிசுத்த ஆவியனுடைய தொடுதல் ஜனங்களை தொட வேண்டும் என்று சொல்லி நம்முடைய ஆராதனைக்காக ஊழியங்களுக்காக கேர்சல் ஊடியங்கள் ஊழியங்கள் யூட் செல் ஊழியங்கள் இப்படி பல காரியங்களுக்காக நம்முடைய சபை மூலமாக நடக்கிற ஊழியங்களுக்காக நம்ம செவிப்போம் சோத்திரிக்கிறோம் அப்பா அமை துதிக்கிறோம் கர்த்தாவே இந்த நல்ல வேலையில் ராஜா அந்த உபாசனால கர்த்தாவே உங்களுடைய சமூகத்தில் அப்பா நாங்கள் ஒவ்வொ கொடுக்குற ஒவ்வொரு விண்ணப்பத்துக்கும் நீங்கள் பதில் கொடுக்க போகிறதுக்காக நன்றியோடு மை சோத்திரிக்கிறோம் இந்த வேலையில் கர்த்தாவே நீ கொடுத்த நல்ல ஷைலோ சபைக்காக நன்றியோடு மை சோத்திரிக்கிற ஐயா அப்பா சபையில் நடக்கிற ஒவ்வொரு ஊழியங்களும் ரத்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜபிக்கிறோம் ஐயா அப்பா கர்த்தாவே திங்கக்கிழமை தொடங்கி கர்த்தாவே அப்பா சன் ஆற்றிக்கிழமை முடிகிற வரையில் எல்லா ஊழியங்களும் எஸ் அப்பா நீங்கள் பொறுப்பேற்று வழிநடத்துக்கிறீங்க அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா மன்றாட்டு பிரேயரை ஆசீர்வதிங்க ராஜா அதே போல உமன்ஸ் ஃபெலோஷிப் ஆசீர்வதிங்க அதே போல கர்த்தாவே கேர்சல் ஊழியங்களை ஆசீர்வதிங்க அப்பா பாஸ்டிங் ப்ரேயர் ஆசீர்வதிங்க ராஜா அப்பா கபிள்ஸ் மீட்டிங் ஆசீர்வதிங்க அப்பா கர்த்தாவே நமக்கு சோத்திரிக்கிற வாலிய பிள்ளைகள் கூழியத்தை ஆசீர்வதிங்க அப்பா கர்த்தாவே அப்பா கர்த்தாவே அப்பா ஜிஎஸ் சார்ட்டின் மினிஸ்டர் அந்த ஊழியங்களில் ஆசீர்வதிங்க ராஜா அப்பா இன்னும் சபையில் நடக்கிற ஒவ்வொரு ஊழியங்களும் கர்த்தாவை ஆண்களுக்கு கூட்டத்தை ஆசீர்வதிங்க அப்பா ஒவ்வொரு ஊழியங்களிலும் கர்த்தா தமிட வல்லமே அப்பா பெருகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறவையா அப்பா நீர் கர்த்தா ஊழியத்தின் எல்லைகளை கத்தாதீங்க விருவாக்கு அப்பா நடத்துகிற ஒவ்வொரு லீடர்ஸையும் கர்த்தாவை நீங்க வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்க ராஜா அப்பா உயிர்த்திர இன்னும் வல்லமை இன்னும் அபிஷேகம் அப்பா இன்னும் மாத்து எந்த இடத்த எப்படி கொண்டு வரணும் எப்படி ஆலோசனைகள் இருக்கணும் எல்லாத்தையும் கத்த நீர் ஆலோசனை கத்தரா இருந்து ஒவ்வொரு லீடர்ஸ்க்கு கர்த்தாவை நீங்க வல்லமையாக அபிஷேகப்படுத்தி நீங்கள் நடத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே அப்பா இந்த சபையில் கொடுக்கப்பட்ட தரிசனங்கள் இந்த சபையில் கொடுக்கப்பட்ட வெளிப்பாடுகள் எல்லாம் கர்த்தாவை நிறைவேறுவதற்கு அப்பா ஒவ்வொருத்தரை நீர் வல்லமில்ல கருவியாக எடுத்து ராஜா அப்பா நீ கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தங்களும் இந்த சபையின் வேலையில் என்றும் அமேன் என்றும் கர்த்தாவே அப்பா அது பள்ளிக்கு முடியாத கர்த்தை நீங்க கிரியை செய்து கொண்டிருக்கிறீங்க ராஜா அதற்காக நன்றி எஸ் அப்பா தொடர்ந்து கர்த்தாவை விசேஷமாக அப்பா சனிக்கிழமை நடக்கிற வாலிய பிள்ளைகள் கூட்டத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா கர்த்தாவை ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்த ரத்தத்தால் வேலை எடுத்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா அப்பா நீங்க சொல்லியிருக்கிறீங்க அப்பா உலகத்திற்குள்ளவர்களை நீங்கள் நீங்க அன்பு கோராதுன்னு சொன்ன வார்த்தை பிரகாரம் கர்த்தாவே எங்கள் வாழ்கை பிள்ளைகள் கர்த்தா உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதபடி அந்த பிள்ளைகள் கர்த்தாவே உம்முடைய அன்பை ருசிக்கிற பிள்ளைகளாக உம்முடைய வேதத்தை அப்பா அறிந்து நான் மனக்கண்களையும் ஒவ்வொரு பிள்ளைகள் மூலமாக கர்த்தாவே நீங்க ஊச்சிக்கொண்டு இருக்கிறீங்க ராஜா அப்போ இன்னும் எங்கள் வாழை பிள்ளைகளை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்க ராஜா அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய ஒவ்வொரு காரியங்களிலும் உண்மை முன்பாக வைத்து எல்லாத்தையும் செய்ய அப்பா உமக்கு முன்னிடம் கொடுக்க உண்மை சார்ந்து வாழ உமக்கு தன் இருதயத்தை ஒப்பு கொடுக்க ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் கர்த்த நீங்க கிரியை ஜெபிக்கிறோம் கர்த்தாவே அப்பா வந்த பிள்ளைகளுக்காக நன்றி இன்னும் அநேக வாழ்க்கை பிள்ளைகள் சபையில் இருக்கிறாங்க ராஜா எல்லா பிக்சோர்களும் அந்த பிள்ளைகளை உற்சாகப்படுத்தினாலும் பிள்ளைகள் வராமல் இருக்கிறாங்க ராஜா என் தேவன் தாமன் நீங்க அவங்களை விசையாக அப்பா ஒரு தொடும் முடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா ஒரு ஒருமிஷையாக தொடுங்க ராஜா அப்பா கர்த்தா இந்த உலகத்தில் எவ்வளோ இடர்கள் போராட்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் உண்டு ராஜா ஆனாலும் சமூகத்தில் வரும்போது அதே நீர் கத்தாவை மாற்றுவீங்க என்பதை அந்த பிள்ளைகள் உணரும் முடியாத ஒவ்வொரு பிள்ளைகளை கத்தத்தாம நீங்க கொண்டு வர முடியாத நாங்கள் ஜெபிக்கிற கர்த்தாவே நீர் அப்படியாக செய்ய போறதுக்காக உமக்கு நன்றி ஏசப்பா நன்றி ஏசப்பா விசேஷமா கர்த்தாவே அப்பா நாட்சிகம் நடக்கிற மூன்று ஆராதனைக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் ஐயா அப்பா பரிசுத்த ஆவியினர் நீர் வல்லமையாக செயல்படுகிற தேவன் ராஜா அப்பா நீங்க கர்த்தாவே அப்பா ஒவ்வொரு அபிஷேகத்தையும் அப்பா ஒவ்வொரு ஆராதனை வேலையில் ராஜா ஆராதனை வீரர்களை கத்தத்தாமல் நீங்க அபிஷேகத்தை வல்ல மேகடுத்து பயன்படுத்துங்க ராஜா அப்பா நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க கர்த்தாவே கர்த்தரைய காலத்து துதிங்கள் அவர் துதி உங்கள் நாவில் எப்போதும் இருக்க வேண்டும் சொன்ன வார்த்தை பிரகாரம் கர்த்தாவே துதிக்கிற நாவுகளை ஒவ்வொருத்தருக்கும் நீங்க கொடுங்க ராஜா ஏனென்றால் துதிக்கும் போது தான் கிருபை பெருக ராஜா துதிக்கும் போது தான் கர்த்தாவே அப்பா ஒவ்வொரு வாழ்க்கைக்கிற எல்லா கட்டுகளும் முறிக்கப்படும் என்பதை அப்பா ஒவ்வொருத்தரும் உணர முடியாத அப்பா அந்த துதிக்கிற வேலையில் ஆராதனை வேலையில் ஆவியனர் நீர் இடைப்படும் நாங்கள் ஜபிக்கிறோம் செய்கிறேன் கர்த்தாவே அப்பா வார்த்தைகளை கேட்கும் போதும் சிந்தனைகள் வேற போகாதபடி அப்பா எல்லாரையும் அப்பா நீங்க ஒருமுகப்படுத்தி கர்த்தாவே அப்பா நீங்க பேசுகிற வார்த்தைகளை கேட்க பேசுகிற தேவதாசர்களை அபிஷேகத்து நீர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே அப்படியாக நீங்க செய்ய போறதுக்காக நன்றியோடு சோதனை கர்த்தாவே அப்பா நீங்க எல்லாவற்றையும் பொறுப்பேற்று ஒவ்வொரு ஊழியத்தையும் கர்த்த நீங்க கனப்படுத்தி பெருக பண்ண முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசு நாமத்தில் கேட்கிறோம் என் ஜீவன நிலப்பிதாவே ஆமேன் அற்புதங்கள் தீரலாய் நடந்திடவே அற்புதத்தினாவியை பகுந்திடுமே அற்புதங்கள் தீரலாய் நடந்திடவே அற்புதத்தினியை பகுந்திடுமே அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே அக்கினியை ஊற்றிடுமே எல்லா அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே அக்கினியை ஊற்றிடுமே ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உம் மக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உம் இந்த

மக்கிடியை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே மக்கிடியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு அப்படி தொடர்ந்து நாம் செபிக்க போகிறோம் வருகிற ஞாயிற்றுக்கிழமை அது நாலானிக்கு பதினோரு மணிக்கு எக்ஸாம் ப்ரேயர் வைத்திருக்கிறோம் அது நம்முடைய சபைக்கு மாத்திரமில்லை நிறைய அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறோம் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்கிறோம் சுற்றியுள்ள இருக்கிற பிள்ளைங்கள் எல்லாம் சுற்றியில் இருக்கிற அந்த ஸ்கூலில் இருக்கிற பிள்ளைங்கள் எல்லாம் அந்த கலந்து கொள்ளும்படியாக ஜோம் பண்ணுங்க அதுக்காக ஜோம் ஜோபிக்க போகிறோம் முக்கியமான நோக்கம் பிள்ளைங்களுக்கு வாழ்க்கையில் அந்த எக்ஸாம் ஃபியர் பயம் எடுக்கக்கூடாது நல்லா எக்ஸாம் பண்ண வேண்டும் அது மாத்திரமில்லை பரிசுத்த ஆவியனவர் இந்த ஃபெலோஷிப்பில் வரு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பரிசுத்த ஆவினுடைய அந்த பிரசனத்தில் வரும்பொழுது ஞானத்தை தைரியமாக எதிர்கொள்கிற அந்த பலத்தை கொடுக்கும்படியாக நாம் ஒரு மனப்பாட்டு நம்ம செபிக்க போகிறோம் ஆண்டி வந்துட்டாங்க நம்ம ஒரு மனைப்பாட்டு சோகம் போகிறோம் எக்ஸாம் ப்ரேயருக்காக ஆண்டவர் பரிசுத்த ஆவியினவர் உள்ள இந்த சர்ச்சைக்கு எல்லாரும் வரும் வரும்படியாக எல்லா பிள்ளைகளும் அழைத்து வர வேண்டும் வருகிற பிள்ளைகளுக்கு அந்த ப்ரேயர் இருக்க கூடாது பரிசுத்த ஆவினுடைய ஞானம் வரு எல்லாருக்கும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம சோவம் ஸ்தோத்திரம் கத்தாவே ஸ்தோத்திரம் 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 உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் கத்தாவே இப்பொழுது வைக்கப்பட்ட இந்த ப்ரேயர் ரிக்வஸ்ட்டை கத்தோடைய பாதத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் கத்தாவே இந்த வருகிற சண்டையில் நடக்கிற கர்த்தாவே இந்த எக்ஸாமினேஷனுக்காக கர்த்தாவை வைக்கிற ப்ரேயரே முடியும் பாதத்தில் நாங்கள் வைக்கிறோம் கர்த்தாவே அப்பா சபையின் பிள்ளைகள் கர்த்தாவே மாத்திரம் அல்ல ராஜா சுற்றியுள்ள பிள்ளைகள் கர்த்தாவே யார் யார் எக்ஸாமுக்கு போகிறார்களோ கர்த்தாவே எல்லாம் வந்து பங்கு பெற கர்த்தர் கர்த்தாவை நீர் அழைத்து கொண்டு ஒரு வீராக தகப்பனே ஏசப்பா இந்த எக்ஸாமினேஷனுடைய ஃபியரெல்லாம் நீங்கள் போட வேண்டுமாயி சொக்கிறோம் பிள்ளைகளுக்கு காணப்படுகிற அனாவசியமான ஃபியர் கலக்கங்கள் கத்தாவே சந்தேகங்கள் எல்லாவற்றிலிருந்தும் பிள்ளைகளை நீங்கள் விடுவித்து இந்த நாட்களிலே பிள்ளைகள் கத்தாவே எக்ஸாமினேஷனுக்காக சந்தோஷத்தோடு ஆயத்தப்பட கத்தாவே ஏசப்பா அவர்களுடைய எக்ஸாமினேஷனுக்காக கத்தாவே அவர்கள் ப்ரிப்பேர் பண்ணுகிற ஒவ்வொரு கத்தாவே காரியங்களை நீங்கள் ஆசிர்வதித்து கொடுக்க வேண்டுமா செபிக்கிறோம் அவர்களுக்கு நல்ல ஞாபக சக்தியை கொடுங்க படித்த பாடங்களிலிருந்து அவர்களுக்கு கேள்விகள் வர கர்த்தர் கிருவ பாராட்ட வேண்டுமாய் செபிக்கிறோம் கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைக்கும் வேண்டிய ஞானத்தை நீங்க கொடுக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் ஞானத்திலே குறை உள்ளவன் சம்பூர்ணமாய் கொடுக்குற இடத்தில் கேட்க கடவன் என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே பிள்ளைகளை நீங்க உங்களுடைய ஞானத்தை கொடுத்து கொடுத்து நீங்கள் ஆசீர்வதிக்க நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் இந்த பிரேயரை நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே எந்த நோக்கத்தோடு இந்த ப்ரேயர் நடத்தப்படுகிறதோ அந்த நோக்கத்தை நீங்க கர்த்தாவை நிறைவேற்றி கொடுக்கணும் இதுக்காக கர்த்தாவே வருகிற பிள்ளைகள் இந்த பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுக்க வர்றாங்க ஜெபிக்க வருகிற ஒவ்வொரு தலைவர்களையும் உடைய ஒப்புக்கொடுக்கிறோம் அவர்கள் மூலமாக தகப்பனே இந்த பிள்ளைகளுக்குள்ளாக ஒரு தைரியத்தை சந்தோஷத்தோடு இந்த எக்ஸாமினேஷனை எதிர்கொள்ள தைரியத்தோடு எதிர்கொள்ள கர்த்தர் ஒரு விசேஷத்தை ஞானத்தின் அபிஷேகத்தை ஊற்றி பிள்ளைகளுக்கு இருக்கப்பட்ட எல்லா நீங்கள் நீக்கி போட போகிறதற்காக நன்றியப்பா 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 இதில் இதுல ஒரு விடுதலையும் அவங்களுக்கு ஞானத்தையும் கொடுத்து நீங்க அவங்களை கனப்படுத்த போகிறதுக்காக நன்றி வெற்றியை கொடுக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம் எல்லா துதி கன மகிமை யாவைய உமக்கே செலுத்துகிறோம் மூலம் ஜெகங்கள் நல்ல ஆமேன் அடுத்தபடியாக நாளைக்கு சனிக்கிழமை வாலிபர் ஐக்கியத்துல எல்லா பிள்ளைகளுக்காக நம்ம சோமனை போகிறோம் அபிஷேக ஆராதனை வைத்திருக்கிறோம் பரிசுத்த ஆவியனவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடும்படியாக பரிசுத்த ஆவியனவர் ஒவ்வொருவரையும் அபிஷேகம் பண்ணும்படியாக எல்லாருக்கும் எல்லாம் எல்லா தெரியும் ஆனா பரிசுத்த ஆவியானவர் ஒரு இருதயத்தை மாற்றவில்லை என்றால் அவங்க வாழ்க்கையில் சாட்சியாக வாழ முடியாது தான் படித்தாலும் தான் வந்து நல்ல இது காரியங்கள் இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை நடைபெறவில்லை என்றால் பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்துதல் இல்லைனா அவன் பிள்ளைங்களை வாழ்க்கையில் பிசாசனவன் எப்படியாவோ கொண்டு போக சான்ஸிற்காகவே எங்களுடைய அந்த நோக்கம் என்னென்னா அந்த ஜபம் பண்ண போகிறோம் ஒவ்வொருத்தருக்காக கரங்களை வைத்து ஜபிக்க போகிறோம் ஆவியானவர் அவங்களை இருதத்தை தொட வேண்டும் ஆவியானவர் இருதத்தை தொட வேண்டும் பிரசன்னம் அவர்களை மாற்ற வேண்டும் எந்த ஒரு காரியத்தை குறித்தோ அவங்களை ஃபோக்கஸ்ட் ஆகல அதுபடிக்கு பரிசுத்த ஆவியான பிரசன்னம் மாற்றம் இந்த நாளைக்கு அவங்க பெற்று கொண்டு போகணும் அவங்க வாழ்க்கையில அந்த பிரசன்னம் எல்லாவற்றையும் மேற்கொள்ள அது உதவி செய்ய இருக்கும் பரிசுத்தமாக வாழ்வதற்கு படிப்புல சிறந்து விளங்குவதற்கு வேலையில நல்லா விளங்குவதற்கு பரிசுத்த ஆவியான பிரசன்னம் உதவியாக இருக்கும் அப்படி இல்லைன்ற பிசாசனமன் யாரை விளங்கலாம் என்று வகைத்தே சுற்றித் திரிந்து கொண்டிருக்கிறான் ஆகவே இந்த நான் நாளைக்கு நடக்க போகிற அந்த அபிஷேகம் ஆராதனையில் பரிசுத்த பரிசுத்தவிய தொடுதல் தொடுதலுக்காக சுவைக்க போகிறோம் ஆவிய நபர் இறங்கி வர வேண்டும் நபர் தொட வேண்டும் ஆவிய நபரை ஆவியான ஆளுகு செய்ய வேண்டும் அந்த முழு நேரத்தையும் ஆவிய நபரை கொள்ள வேண்டும் லீடர்ஸுக்காக யூத் லீடர்ஸ்க்காக எங்களுக்காக ஜோம் பண்ணுங்க ஆவிய நபர் பலத்த நாளை கிரிய செய்ய வேண்டும் என்று சொல்லி எல்லாம் ஒருமனப்பட்டு ஜபிக்கலாமா எல்லாரும் ஒருமனை

மகிமை பாத்திரங்களாய் எங்கள் சபையின் பிள்ளைகளை இங்கே வைக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நீர் சபத்தை கேட்டவர் அப்படியே செய்ய போகிறீர் உமக்கே மகிமை செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து எடுத்துக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் மம்சமான யாவர் மேலு ஆவியை ஊற்றுவேன் என்று மாம்சமான மேலும் உங்கள் ஆவியை ஊற்றுவேன் என்று மூப்பர் வாலிபர் யாவரு தீர்க்கதரிசனம் சொல்வாரே எங்கள் மூப்பர் வாலிபர் தீர்க்கதாரி சேனம் சொல்வாரே போழும் தேடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை போழும் தேடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை ஊற்றப்பாட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா மாறியாக அன்று போழும் திட்ட ஆவியை பின் மாறியாக இன்று போழிந்தேடுமே ஊற்றப்பட வேண்டுமே உன்னதாவிக்க வேண்டும் எங்கள் தேவ முன்மாரியாக அன்று போழியும் திட்ட ஆவியை பின் மாறியாக இன்று போழிந்திடுமே அடுத்தபடியாக நம்ம செபிக்கப் போகிறோம் நம்முடைய சபையினுடைய குடும்பங்களுக்காக சூப்பிக்க போகிறோம் நான் ஜோமன்றேன் எல்லாருக்கும் சேர்ந்து அக்ரி பண்ணி நீங்கள் ஜோமன்படியாக கேட்டுக்கொள்கிறேன் நம்முடைய குடும்பங்களில் சபையின் விசுவாசிகள் ஆவிக்குரிய காரியங்களில் அடுத்த நிலைக்கு வர வேண்டும் குடும்பத்தில் தேவனுடைய சமாதானம் வர வேண்டும் எல்லா பண பற்றாக்குறைகள் நீங்க வேண்டும் கடன் பிரச்சனைகள் மாற வேண்டும் கணவர் குடிக்காரர் கணவராக கொடிகள் குடியிலிருந்து முற்றிலுமாக விடுதலை ஆற வேண்டும் ரட்சிக்கப்படாத மனைவிகள் ரட்சிக்கப்பட வேண்டும் ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டும் வருமானங்கள் வர வேண்டும் கடன் இருக்கிற அந்த சூழ்நிலைகள் மாறி எப்படியாவது கடனை திரும்ப கொடுக்கத்தக்கதான வழிமுறைகளை ஆண்டவர் கொடுக்க வேண்டும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை ஆண்டவர் கொடுக்க வேண்டும் ப்ரொமோஷனுக்காக காத்து கொண்டிருக்கிறவர்கள் ஆண்டவர் ப்ரொமோஷனை கொடுக்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் எல்லாம் மன ரம்மியமாக இருக்க ஆண்டவருக்கு நேராக மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் ஆவிய நபர் அவங்க வாழ்க்கையில் மனவாஞ்சி விருப்பங்களை நிறைவேற்ற வேண்டும் குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ஆண்டவர் குழந்த பாக்க தர வேண்டும் திருமண தடைகளை நீங்கி ஆண்டவர் திருமண சூழ்நிலைகளை ஏற்படுத்த வேண்டும் எல்லாவற்றுக்கான ஒரு மன ஜோபமல்லாமல் எல்லோரும் அண்டை பாஷையில் நம்ம ஜோபம் இல்லாமல்

எழுந்து நின்று சபையின் விசுவாசிகளுக்காக அப்படி நம்ம ஜோமன் இல்லாம எழுந்து நின்று எல்லாம் ஒரு மனப்பட்டு ஜோமான போகிறோம் ஆல் லூயா

அப்பா ரட்சிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே சைலோ சபையின் விசுவாசிகளுடைய பிள்ளைகள் ஆண்டவரே அப்ப நல்ல படிப்புல முன்னுக்கு வர வேண்டும் ஆண்டவரே ஆண்டவரே சைலோ சபையில் இருக்க விசுவாசிகளின் பிள்ளைகள் ஆண்டவரே வேலையில முன்னுக்கு வர வேண்டும் ஆண்டவரே சைலோ சபையில் இருக்க விசுவாசிகள் பிள்ளைகள் ஆண்டவரே ப்ரமோஷனுக்குள்ளாக போக வேண்டும் ஆண்டவரே ஆலல்லூயா ப்ரமோஷன் வர வேண்டும் ஆண்டவரே அப்பா ஆலல்லூயா ஹாலல்லூயா எல்லாம் ஒரு மனப்படி ஜோம் அல்லாமா ரீக்கலா தூரானாமா சந்தரனா மாந்தரனாமா வேலைக்காக காத்திருக்கிறவர்கள் ஆண்டவர் வேலையை பெஸ்டான வேலையை கொடுக்க வேண்டும் வேண்டும் ஆள் ஆளல்லூய வருமானத்தை ஆண்டவர் அதிகரிக்க வேண்டும் சகல ஆவிக்குரிய காரியங்களிலும் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பங்களையும் நிரப்ப வேண்டும் பரிசுத்த ஆவிய நிரப்ப வேண்டும் ஒவ்வொரு குடும்பமும் குடும்பமாக ஆலயத்துக்கு வர வேண்டும் எல்லா தடைகள் நீக்கி ஆண்டவர் குடும்பமாக கொண்டு வரும்படியாக நானும் என் வீட்டாளம் என்றால் கருத்துரையை பிரகாரமாக குடும்பமாக குடும்பமாக சபைக்கு வர வேண்டும் ஜோபம் பண்ணும் போது ஆண்டவர் கிரியகளை செய்கிறவராக இருக்கிறார் குடி பழக்கத்துக்கு அடிமையா இருக்க கணவர் மார்கள் நாமத்துடன் வேண்டும் இருக்கிற ஓ

கூட வருடம் பரிசுத்த ஆவியன் அவர் எங்கே உண்டோ அங்கு விடுதலையும் உண்டு பரிசுத்த ஆவியன் அவர் எங்கே உண்டோ அங்கு விடுதலையும் உண்டு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஆலல்லூயா சைலோ சபையில் இருக்கிற அத்தனை குடும்பங்களும் அத்திலையும் பரிசுத்த ஆவியன் இருக்க வேண்டும் பரிசுத்த ஆவியனுடைய அசைபாடு இருக்க வேண்டும் எல்லா ஒரு மண்பாடு ஜோம் அல்லாமா பிரிந்த குடும்பங்கள் நாமத்துனால இணைய வேண்டும் பிசாசர்மான் விதைத்திருக்கிற எல்லா கசப்புகளும் எல்லா ஓ வேறுகளும் கசப்பான வேறுகள் ஆரோட புடுக்கப்பட வேண்டும் பிரிவினைகள் மாற வேண்டும் தேவன் தாமே சாத்தானே காலுக்கள் சீக்கிரமா நசுக்கி போடுவார் என்ற வார்த்தை பரகரமாக குடும்பங்கள்ல அலல்லூய கணவர் மனைவிக்குள்ள புரிந்து கொள்ளது வர வேண்டும் ஆள் பிள்ளைகள் பெற்றோருக்குள்ள புரிந்து கொள்ளது வர வேண்டும் எல்லா பிரிவினைகள் எல்லா சண்டைகள் சச்சரவுகள் ஓ இயேசுவன் நாமத்துல மாற வேண்டும் மாற வேண்டும் மாற வேண்டும் எல்லாம் ஜோமம் அல்லாமா அன்னைல அன்னை பாஷில சத்தத்தை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி நம்ம எல்லாம் ஒரு மனபடி ஜோமம் அல்லாமா

வியாதிகள் ஓ தீராத வியாதிகள் சபையின் குடும்பத்தில் இருக்கிற தீராத வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் மறை வேண்டும் எல்லாரும் எல்லாரும் அன்னை பாஷையில் அன்னை பாஷையில் சத்தத்தை உயர்த்தி ரீ பாலா தோரானாமா தரானாமா ரீ காலா தூரானாமா கா தூரானாமா ரீ காலா தூரானாமா சந்தரனாமா லீ காலா துயம் தரணாமா தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்கள் முன்பதாக செல்லுகிறார் எல்லா தடைகளை நீக்கி போடுவார் ஓ ரீ பாலா தூரானாமா திருமண தடைகளுக்காக ஆண்டவனாக எல்லாம் ஒரு மணி மட்டும் திருமண தடைகள் உடைக்கப்படுவதாக திருமண தடைகள் உடைக்கப்படுவதாக ஓ சபையின் விசுவாசிகளுக்குள்ள அன்று எப்படிப்பட்ட தடைகள் இருந்தாலும் அல்ல பெற்றோர்கள் மூலமாக தடை இருந்தாலும் ஓ பிள்ளைகள் மூலமாக தடை இருந்தாலும் சந்ததி மூலமாக தடை இருந்தாலும் எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக எல்லாரும் எல்லாரும் அன்னை பாஷையில் அன்னை பாஷையில் ஓ ஆள் கொஞ்சம் போராடி ஜோம் அல்லாமா கொஞ்ச நேரம் போராடி ஜோம் அல்லாமா தடைகள் ஓ அநேக பிள்ளைகளுக்கு திருமண தடைகள் இருக்கிறது எல்லா தடைகளும் ஆண்டவர் முறியடிக்க வேண்டும் இந்த உபவாச ஜபத்துல ஆண்டவர் முறியடிக்க வேண்டும் முறியடிக்க வேண்டும் திருமண தடைகள் உடைக்கப்பட வேண்டும் ரேகாலா தூரனாமா ரேகாலா தூரனாமா ரேகாலா துயம் தரனாமா பரலோகம் பரலோகம் திறக்கப்பட்டிருக்கிறது பரலோகம் திறக்கப்பட்டிருக்கிறது பரலோகம் திறக்கப்பட்டிருக்கிறது உங்க ஜபம் என்ன பங்களை ஏறெடுப்போம் ஏறெடுப்போம்

சாந்தாரா ரேகாலா தூராணாமா ரேகாலா தூராணாமா அவர் சமீபா இருக்கையில் ஜெபம் பண்ணுங்கள் அவர் நம்ம தனது சமீபமா இருக்கிறார் ரேகாலா தூராணாமா உண்மையாக கூப்பிடுங்க மத்தியில் சமீபமா இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஆலை ஓ குழந்தை பாக்கியத்துக்காக ஜபிக்கிறோம் ஆண்டவரே குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபித்து கொண்டுருக்கோம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டபரே இந்த ஆண்டு ஒரு அற்புதம் நடைபெறட்டும் இந்த ஆண்டு ஒரு அற்புதம் நடைபெறட்டும் எல்லாம் ஜோம் இல்லாம ஜோம் இல்லாமா அண்டபரே ஓ இந்த ஆண்டு அற்புதம் நடைபெறட்டும் ஓ நீ காற்றையும் காண மாட்டாய் மழையையும் காண மாட்டாய் ஆனாலும் உங்க பள்ளங்களை நிரப்பப்படும் என்று சொல்லி வாண்டவரே ஒரு அற்புதம் செய்திரு ஓ தீர்க்கதை மலமாக அற்புதம் செய்திரு காற்றையும் காணல மழையும் காணல ஆனாலும் பள்ளங்களை நிரப்பி நிரப்பா நிரப்பி நிறாண்டவரே இயற்கையால முடியாது மருத்துவர்களால் முடியாது என் தேவனால எல்லாம் கூடு என் தேவனால எல்லாம் கூடு என் தேவனால எல்லாம் கூடு எல்லாரும் 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 ஒருமனப்பட்டு ஓ நாம் ஆராதனை தேவன் அவர் வல்லம் உள்ள தேவன் ஓ சாராலும் தேவனாக இருக்கிறார் ஓ ஹால் அண்ணாலும் தேவனாக இருக்கிறார் ஓ அவர் சாராயம் தேவனாக இருக்கிறார் ஆபர்காமன் தேவனாக இருக்கிறார் அண்ணாலும் தேவனாக இருக்கிறார் எல்லா ஒருமனப்பட்டு ஜோ மனுவாமா அந்தபரே எல்லா சாபங்களும் எல்லா சந்தது சாபங்களும் முறியடிப்பிறாக ಎಲ್ಲ ಸಂದತೆ சாபங்கள் குழந்தை பாಕತೆ பெற்றኩል കൂടabilirikkira ella sandathe saabagal muriyadikkuram muriyadikkuram yesuvin naamathnal muriyadikkuram latire kaathora naama shanthe repalla thirakka lataraga litarama jawmana jawmanuge ella jawmanle hallelujah o swanthabamal viswasathoru jawmanuvama

ஆ லெல்லூய ஆலல்லூய ஆவியானவர் ஆவியானவர் அவர் கொண்டிருக்கிறார்

ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே சந்தனாமா ஊற்றிடுமே உம் மக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே எல்லாரும் கேட்கலாமா அபிஷேகம் இயேசுவின் நாமத்தில் ஊற்று போட்டு

ஒவ்வொரு அபிஷேகம் அபிஷேகம் ஒவ்வொருத்தர் மேலே நிரப்பட்டு மாணவரே தடைகளை உடைக்கிற ஆவியானவர் ஒவ்வொருத்தர் மேலையும் ஒவ்வொருத்தர் மேலையும் ஒவ்வொருத்தர் மேலையும்

உடைய ஆவிய ஓற்றுவிராக உடைய ஆவியை ஓற்றுவீராக அல்லூ எங்க சபையை ஆசிர்வாத போய் நன்றி எங்க சபைய உயர்த்த போகிறதுக்கா நன்றி எங்க சபைய மேன்மைப்படுத்த போகிறதுக்கா நன்றி அண்டபங்களை ஆசீர்வாதம் போகிறதுக்கா நன்றி எங்க குடும்பங்கள் தரித்திரம் இல்லை எங்க குடும்பத்துல விடுதலை உண்டு எங்க குடும்பத்துல சுகம் உண்டு எங்க குடும்பத்துல விடுதலை உண்டு எங்க குடும்பத்துல ரஷிப்பு உண்டு எங்க குடும்பத்துல ஆசீர்வாதம் உண்டு எங்க குடும்பத்துல கடன் பிரச்சனை இல்லை எங்க குடும்பத்துல கடன் பிரச்சனை இல்லை ஏன் நாமத்தினால எங்க குடும்பங்கள்ல கடன் தொலை இல்லை ஏன் நாமத்தினால எங்க குடும்பங்கள்ல வியாதி இல்லை

உட்காரவோம் அடுத்தபடியாக நம்ம ஜோகம் பண்ண போகிறோம் நம்முடைய இந்திய தேசத்தில் நடக்கப் போகிற அந்த பார்லிமெண்ட் நாடாளுமன்ற எலெக்ஷனுக்காக நம்ம ஜோவம் பண்ண போகிறோம் ஆவிய நபர் யாரை சுத்தம் வைத்திருக்கிறாரோ அவர் அந்த நபர் தலைமையில் வர வேண்டும் என்று சொல்லி ஒரு மனுப்பட்டு நம்ம ஜோமான போகிறோம் சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த தேர்வுக்காக அந்த எலெக்ஷனுக்காகவும் அதே போல் ஸ்டேட்டில் நடக்கிற அந்த கூட்டணி அவங்களுக்காகவும் நம்ம ஜோமன போகிறோம் ஆவியனவர் யாரை நியமித்து வைத்திருக்கிறாரோ அவர்கள் வர வேண்டும் என்று சொல்லி அதற்காக நம்ம ஜோம் பண்ணுவோமா யாரை வாங்க சீக்கிரமா பரிசுத்த ஆவியனவர் யாரை வைத்திருக்கிறாரோ அவர்கள் வர வேண்டும் அதற்காக நம்ம ஒரு மனப்பட்டு ஜோ பண்ணுவோம் கலியாமை ஸ்தோத்திருக்கிறோம் ராஜா அமை துதிக்கிறோமாப்பா இந்த நல்ல அருமையான நேரத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த நாளிலே கூட ராஜா அப்பா இன்றே நடக்கப்போற இந்த எலெக்ஷனுக்காக நாங்கள் ஒருமனப்பட்டு நாங்கள் செபிக்கிறோமாப்பா எங்கள் ஒருமனதின் செபத்தை கேட்கிற எங்கள் தேவனா ஆண்டவரே இந்த நாளிலே அப்பா நீர் யாரை அப்பா நியமித்து வைத்திருக்கிறீரோ அப்பா அவர்களே அப்பா எங்களை அப்பா நீர் கொண்டு வரும்படியா தலைவராய் கொண்டு வரும்படியா நாங்கள் செபிக்கிறோமாப்பா கர்த்தாவே ராஜா அப்பா அப்பா ராஜா பள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறேன் தேவனா இருக்கிற அப்படியாக ராஜா நீர் யாரை அப்பா குறித்து வைத்திருக்கிறோம் அவர்களை நீர் எங்களுக்கு கொண்டு கொடுக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே அதற்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா அந்தகாரத்தின் கிரியன் சக்தியின் வல்லமைகளை ஏசு கிறிஸ்து நாமத்தினால நாங்கள் முறியடித்து அப்பா முறியடித்து நாமத்தில் முறியடித்து நாங்கள் சேத்தை பெற்றுக்கொள்கிறோம் ராஜா நீங்களே அப்பா ஒரு நல்ல தலைவரை நீர் அப்பா எங்கள் தேசத்தில் நியமித்து கொடுக்க போற கிருபைக்காக நன்றி செலுத்த

அற்புதத்தை நீ செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே நீங்கள் அப்படியாக எங்கள் ஜெபத்தை கேட்டு நீங்க செய்ய போகிற கிருவைக்காக நன்றி செலுத்திரும் ஏ சிம்மலும் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் நல்லா கே தட்டி ஆண்டு மகிமைப்படுத்துவாமா ஆண்டவர் நம்ம ஜபத்தை கேட்டு கொண்டிருக்கிறார் ஆமேன் அடுத்தபடியாக நாம் ஒரு சில ஜப குரூப்பாக ஜோம் பண்ணிட்டு நாம் முடிக்கப் போகிறோம் நம்முடைய சபை சார்ந்த சகோதரர் உதயகுமார் அவர்கள் மருத்துவமனையில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க சகோதரி மலர்பிடி அவங்களுடைய கணவர் குட்ஷெட் ரோட்டில் இருக்கிறாங்க அவங்க திடீரென்று அதிகமாக ப்ரீதிங் ப்ராப்ளம் ஆகி மறுபடியும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க ஆண்டவர் அவங்கள சுகப்படுத்தும்படியாக கேட்டு கேட்டிருக்கிறாங்க அதே போல் சகோதரி பிளாசம் ஆண்டி அவங்களுக்காக ஜோம் அணுவோம் ஆண்டவர் அவங்களுக்கும் நல்ல சுகத்தை கொடுக்கும்படியாக அதே போல் சகோதர சுந்தர் நம்முடைய சபையை சார்ந்த சகோதர சுந்தர் அவருக்கு ஆண்டவர் பரிபூர்வமான சுகத்தை கொடுக்கும்படியாக எந்த எல்லா பயன்படுத்தையும் மாற்றும்படியாக ஆண்டவர் சுகத்தை கொடுக்கும்படியாக கேட்டிருக்கிறாங்க அதே போல் ரூமிமால் ஆண்டியுடைய சுகத்துக்காகவும் புஷ்பராஜ் அவங்களுடைய சுகத்துக்காகவும் கேட்டிருக்கிறாங்க ஆண்டவர் சுகத்தை கொடுக்கும்படியாக நம்ம ஜபிக்க போகிறோம் நான் ஜோ பண்ணுறேன் எல்லாம் கூட சேர்ந்து அக்ரி பண்ணி நம்ம ஜோம் பண்ணும்படியாக கேட்டுக்கொள்கிறோம் அதே போல் மாலதி ஆண்டி அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை மாறும்படியாக ஜோமானும்படி கேட்டிருக்குறாங்க நம்ம செபிப்போம் எல்லாம் ஒரு மனை படிச்சு எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே இந்த நேரத்தில் கூட நாங்கள் ஒரு மனைப்பட்டு நாங்கள் செபிக்கிறோம் அப்பா உதயகுமார் அப்பா அவருக்காக நாங்கள் செம்மம் பண்ணுறோம் அவருக்கு உடைய அன்பை வெளிப்படுத்தி எல்லா பலவனத்தையும் மாற்றி பரிபூரண சுகத்தை கொடுத்து அற்புதம் நடைபெறும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா வீட்டுக்கு வந்து இயேசுவை அன்றுவர் சாட்சியாக சொல்லும்படியாக சபையில் வந்து அவர் சாட்சி சொல்லத்தக்கதாக அற்புதம் செய்யுங்க மரணத்தின் கிரியைகளை மாற்றுங்க பரிபூர்ண சுகப்படுத்துங்க ஆசீர்வதிங்க நானும் என் வீட்டார்பம் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்னீங்களே உங்கள் சுகத்தினாலே நிறைத்து அவர் குடும்பமாக ஆலை துவந்தும் நாமத்தை மகிழப்படுத்த உதவி செய்யுங்க ஆசீர்வதிங்க அண்டவரே பிளாசம் ஆண்டிக்காக செபிக்கிறோம் அவர்களுக்கு இருக்கிற எல்லா பலவீனத்தையும் மாற்றி பரிபூர்ண சுகப்படுத்தும்படியாக சாட்சியாக ஏற்படுத்தும்படியாக செபிக்கிறோம் மாலதி ஆண்டைக்காக செபிக்கிறோம் அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் பிரிவினைகளையும் சத்ருனு கொண்டு வருகிற எல்லா திட்டங்களையும் சது திட்டங்களையும் நீங்கள் மாற்றி தெய்வ சமானத்தை அவங்களுக்கு கொடுக்கும்படியை கேட்கிறோம் அருமையான சுந்தர் ஐயா அவங்களுக்காக செபிக்கிறோம் அவருக்கு இருக்கிற எல்லா பலவீனத்தையும் மாற்றுங்க எல்லா தயாராடு பிரச்சனையும் முற்றிலுமாக மாறி பரிபூர்ண சுகப்படுத்த மீண்டுமாக சபையில் சாட்சி சொல்லத்தக்கதாக அற்புதமாக சுகப்படுத்தும் சுகப்படுத்த ஏற்படுத்துங்க ரூபிமலாண்டிக்காக ஜபிக்கிறோம் பரிபூர்ணமான சுகப்படுத்துங்க எல்லா பலவீனத்தையும் மாற்றுங்க அப்பா ஆசீர்வதிங்க அண்டபுரே புஷ்பராஜ் என்ற சகோதரருக்காட்சபிக்கிறோம் அவருக்கு இருக்கிற மஞ்சள் காமாலை லிவர் ப்ராப்ளம் எல்லாவற்றையும் மாற்றி பரிபூர்ணமான சுகத்தை கொடுக்கும்படியை கேட்கிறோம் அதே போல சகோதரர் ஜார்ஜ் அவருக்காட்சிக்கிறோம் அவருக்கு இருக்கிற எல்லா பலவீனங்களும் இந்த டயலஸ் பண்ணும்போது இருக்கிற எல்லா காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லா வலி வேதனைகள் மாறி பரிபூர்ண சுகப்படுத்தி குடும்பத்தில் ஒரு அற்புதம் சமாதானம் உண்டாகும்படியாக கேட்குறோம் உங்கள் நாமத்தை மாத்திரம் மையப்படுத்துங்க இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் அவங்க வாழ்க்கையில் என்ன ஜபத்தோடு வந்தாங்களோ என்ன வேண்டுதலோடு வந்தாங்களோ என்ன வானத்தோடு வந்தாங்களோ அவர்களுக்காக நீ கொடுக்குற வார்த்தை நீ சமாதானத்தோடு போ உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது என்ற வார்த்தையை சொல்லி அப்போ நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்படியே நடைபெறட்டும் உங்கள் நாமத்தை மாத்திரம் மகிழப்படுவதாக மகிம் படுத்துக்கிறோம் தொடர்ந்து எல்லாரையும் ஆசிர்வதிங்க என் சபையின் காரியங்களை பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்கள் நாளைக்கு நடக்க போகிற வாலிபர் ஆராதனையில் அந்த அபிஷேகத்தை நீங்கள் ஊற்றுங்க எக்ஸாம் பிரேயரில் அப்படி வல்லமை வெளிப்படுத்துங்க ஆசிர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கர்த்தர் ஸ்வோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறுபாதே ஆமேன் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாபாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியனுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்ம அனைவரோடு கூட இன்றும் என்றும் சபா கலந்திருப்பதாக ஆமேன் கர்த்த ஆசிர்வதிப்பாளராக ஒருவரை ஒரு வாட்ஸ் அலங்கர் உங்கள் பிள்ளைகளை நாளைக்கு யூத் மீட்டிங்க்கு அனுப்புவீங்க விசேஷமாக பரிசுத்த ஆவியனுடைய தொடுதலுக்காக ஜபிக்க போகிறோம் அது மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் எல்லா பிள்ளைகளும் எல்லா வாலிப பிள்ளைகளும் ஒருமுடியை கேட்டுக்கொள்கிறோம் அதே போல் எக்ஸாம் ப்ரேயர் சண்டே பதினோரு மணிக்கு அது இருக்கும் ரெண்டாவது ஆறாவது ஆராதனை முடிந்த பிறகு பதினோரு மணிக்கு எக்ஸாம் ப்ரேயர் இருக்கும் அதுலேயும் வந்து எல்லா பிள்ளைகளையும் நீங்கள் அனுப்புவீங்க ஒரு விளை தெரியலன்னா நீங்கள் போய் சொல்லுங்கள் கருத்துறவங்களை ஆசீர்வதிப்பாராங்க